டேய், நான் இந்த காலேஜுக்கு ராஜாடா. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டேய், அவன் இந்த காலேஜுக்கு வந்தான், காலேஜுக்கு மண்ணை என்கிட்டலாம் வச்சுக்க வேண்டான்னு சொல்லு. அப்புறம் அடுத்ததுல அவன் ஞாபகம் வச்சு. ஹாய் 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 மால்வி. ஹாய், ஹலோ. உனக்கு இல்ல? ஆமா மாலதி, நம்ம சினிமா. ஏய், டிஸ்கோக்கு போலான்னு சொன்னல, வா போலாம். ஹே இருங்க, நம்ம லெக்சரர் ஜார்ஜ் புஷ் ஒரு சின்ன, அவர் டிரஸ் யார் கட்ட வைக்கறங்களோ அவங்க கூட வரேன். அவ்வளவுதானா? இப்ப கட்ட வைக்கிறேன். ஏய், நான் ஷர்ட்டையும் கழட்ட வைப்பேன், உன்னால முடியாது. ஏய், இப்ப பாரு, செஞ்சு காட்டுறேன். இரண்டாவது உலக போரில். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வெளிய ஆனா அவங்க பாடியை பார்த்தா வெயிட் லிஃப்டர் பாடி மாதிரி தான் இருக்கு. கரெக்ட் தான், நான் வெயிட் அப்ப நீங்க ரன்னர் தான். டேய், உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லடா. ஏய், வாய் மூடுடா. அப்படி தான் பேசுற, என்ன பண்ணுவ? முதல்ல நிறுத்துங்க, நீங்க ரெண்டு பேரும் கழட்டுங்க சார். என்ன பண்ண போறீங்க? சட்டையை கழட்டி பாடியை காட்டுறேன். அப்ப வெயிட் சட்டையை கழட்டுங்க, வேணா பேண்ட கழட்டுங்க சார். பேண்ட் பேண்ட் சார், பேண்ட். நீங்க பேண்ட கழட்டنا போதும். பேண்ட் பொண்ணுங்க இருக்காங்க, அதனால பேண்ட் கழட்ட வேண்டாம். ஷர்ட் தான் வேண்டாம் சார். நீங்க நீங்கெல்லாம் இங்க என்ன பண்றீங்க? கிளாஸுக்கு போங்க, கிளாஸுக்கு போங்க. நடு காலேஜ்ல இந்த டிரஸ் யார் உன்ன கழட்டி வைக்க சொன்னாங்கன்னு கேக்குறேன். அவசியமே இல்ல சார், நான் வீட்டுல துணியை கலட்டுறது துவைக்கிறதுக்கு மட்டும்தான் சார். இப்படி அரைக்குறையா நடு காலேஜில் நின்னா ஸ்டூடெண்ட்ஸ் உன்ன துவைச்சிருவாங்க. துவைச்சு அவங்க தான் சார் கழட்ட சொன்னாங்க. அவங்க தான் கழட்ட சொன்னாங்களா? அப்படின்னா உன்னை மறுபடியும் முட்டாளா கேட்டாங்க. அவங்கள என்னத்த சொல்றது, நீ ஏற்கனவே முட்டாள் தானே. போங்க, கிளாஸுக்கு போங்க. ஜார்ஜ் புஷ், கம் ஹியர். கூப்பிட்டீங்களா? குடிங்க, இதை போட்டுக்கிட்டு கிளாஸுக்கு போங்க. என்ன இது? சாணி தண்ணி. அது எனக்கு தெரியும். உள்ள அன்புராஜ் இருக்கானா? இல்ல. எங்க போயிருக்கா? வந்த உடனே கேட்டு சொல்றேன். வேலைக்காரிக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது. என்ன, நான் வேலைக்காரியா? அவங்க கொடுக்கற டிரஸ் போட்டுக்கிட்டா நீ ஒண்ணு ஜமீன்தார் வீட்டு பொண்ணாயிட முடியாது. வேலைக்காரி வேலைக்காரி மாதிரி தான் நடந்துக்கணும். ஆமா, யாருதப்பா இந்த காரு? என்னோடதுதான் அன்புராஜ். பஞ்சாயத்து பிரசிடண்ட் லிங்கராஜா. ஆமா, என்னப்பா இது கோலம்? புலி வேஷம் ஏதாவது போட போறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வரும்போது வெள்ளையும் சொல்லியுமா தான் வந்தேன். உங்க வேலைக்கார பொண்ணு சாணி தண்ணி மேல தெளிச்சிட்டா. சொல்றீங்க, உங்களோட கலர் கம்மியா இருக்கவே வேலைக்காரன் நினைச்சிட்டேன். சரி, இவங்க அம்மா கலரை உரிச்சு வச்சிருக்கா. சின்ன வயசுல பாத்தது இல்லையா? அதான் சும்மா ஜோக் கிடைச்சேன், எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா, மறந்துரு. அன்பு, உனக்கு ரொம்ப பிடிக்குமேனு சுருட்டு வாங்கிட்டு வந்தேன், இந்த வச்சுக்க. என்னையா இது, சாணி நாத்தம் அடிக்குது? அடிக்காத பின்ன, இப்பதான் அபிஷேகம் நடந்துச்சுல.
என்னப்பா அன்பு ராஜி? என்னம்மா தோட்டத்துக்கு போயிட்டு வரையா? ஆமாமா. ஒண்ணும் இல்லப்பா, இப்பெல்லாம் திருட்டு பசங்க அதிகமாயிட்டாங்களாம். லிங்கராஜ் தான் இங்க இருக்கிறானாமா, அப்புறம் எப்படி அங்க திருட்டு போகு? சும்மா இருங்க அன்புராஜி, ஜோக் அடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் இல்லையா? ஹலோ. ஆமா ஆமா ஆமா, எதுக்கும் நல்லது ஒரு தடவை வந்துட்டு போயேன். ஆ சரிம்மா. என் பொண்ணு பெங்களூர்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறான்னு சொன்னல, இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம சிஎம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு சௌரியமா இருக்கும்னு சொல்லி எங்க ஊர்லயே கம்ப்யூட்டர் சென்டர் வைக்க போறாராம். அப்படி பார்த்தா எங்க ஊரெல்லாம் டெவலப் ஆகி பல காலமாச்சேப்பா. சரி சரி, வெயில வந்திருக்கிற என்ன குடிக்கிறேன்னு சொல்லு. அம்மா நீலே இங்க வாமா. வந்துட்டேன்ப்பா. என்னப்பா? நம்ம லிங்கராஜுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாமா. என்ன குடிக்கிறீங்க? என்ன இருக்கு? டேய் இது என்ன ஹோட்டல் கடை நினைச்சிட்டு இருக்கறியாக்கு? மோர் குடிக்கிறீங்களா? வேண்டாம்மா, புளிப்பு ஒத்துக்காது. ஓ சரி, பால் குடிக்கிறீங்களா? வேணாம் வேணாம், மூளை மந்தமாக்கிடும். ஓ அப்படியா, சரி கொஞ்சம் காபியாவது குடிக்கிறீங்களா? காபி குடிக்க கூடாதா, டாக்டர் சொல்லிருக்காரு. அப்ப பூஜி பிறந்த கொண்டு வந்து குடுமா. பின்ன நீ தாமஸ் பண்ணிக்கிட்டு ஜில்லுன்னு ஏதாவது கொண்டு வந்து குடுமா. என்ன சார், எங்க ஊருக்கு வரேன் சொல்றீங்களா? இதோட சந்தோஷமான விஷயம் வேற ஏதாவது இருக்கா? வாங்க வச்சிருக்கேன். என்னவோ அன்பு, என் பொண்ணு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் போன் பண்ணி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கூட என் ஊருக்கு வரேன்னு சொல்றாங்க. அது சரி, உங்க பொண்ணு என்ன படிக்குது அன்பு? அது வந்து அந்த பிள்ளைக்கு அதுக்கு படிப்பு, அவன் கையிலயாவது புடிச்சு கொடுத்தா நிம்மதியா குடும்பம் நடத்துவா. மொத்தத்தையும் நீயே குடிச்சிடாத, உன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கல்ல அவனுக்கும் கொஞ்சம் குடுக்கணும். லிங்கராஜு, என்ன வேலைக்கார பொண்ணுன்னு சொல்றியா? இப்போ உனக்கு என்ன குடுக்கறேன் பார், எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வேலைக்காரின்னு சொல்லுவேன். அப்புறம் அந்த கல்யாண விஷயம் என்னங்கள்? கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து சும்மா காமெடி காமெடி. சரி சரி, இந்தாங்க ஜில்லு தண்ணி. நீ சொன்ன மாதிரியே ஜில்லுன்னு இருக்கம்மா. இதுக்கு பேர் என்னம்மா? திடீர் பாயாசம். திடீர் பாயாசமா? ஆமா அங்கிள், ஒரு நாள் டிவில சொல்லி கொடுத்தாங்களா, அத பார்த்து நான் கத்துக்கிட்டேன் இது மாதிரி. இன்னும் கொஞ்சம் கொடுமா. தாராளமா குடுக்கறேன் அங்கிள், உங்களுக்கு இல்லாததா? இது எப்படி செய்யணும் சொல்றியாமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது அங்கிள், அப்புறம் நீங்களும் கத்துக்கிட்டீங்கன்னா. சரி பரவாயில்லம்மா, எப்பெல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். தாராளமா வாங்க. ஹலோ. ஹலோ, யாரு பேசுறது? நான் தாண்டா பேசுறேன், புண்ணாக்கு பையில. ஓ கால்நட மந்திரியா? வணக்கம் வணக்கம். உனக்கு ரீல் சுத்தறக்கு ஒரு அளவு இல்லையா? என்ன, நீங்களே எங்க ஊருக்கு வரேன்னு சொல்றீங்களா? வாங்க வாங்க. டேய் நான் எங்கடா உங்க ஊருக்கு வருது, நீ தாண்டா எங்க ஊருக்கு வந்திருக்க? விளங்காத பையில இப்படி திரும்பி பாரு, தெரியும். அன்புராஜ், அவசரமா பிரைம் மினிஸ்டர் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கால்நட மந்திரியா, முதலமைச்சரா, பிரதம மந்திரியா, என்ன உடான்னு சொல்றான் பாரு. ருசிச்சு எப்படி குடிச்சிட்டு போறான் பாரு. திடீர் பாயசம். ஏமா அந்த பாயசத்தை எனக்கு கொஞ்சம் குடுக்க கூடாதா? ஐயோ அப்பா, திடீர் பாயசம், அது கழுநீர் தண்ணி. கழுநீர் தண்ணியா? நம்ம வேளை நான் தப்பிச்ச. எவ்வளவு சந்தோஷமா குடிச்சான்ல. பின்ன இவர் பொண்ணுதான் பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிக்கிறதா அழட்டிக்கிறாரு இல்ல. இந்த அவமானம் உனக்கு இல்லம்மா, எனக்கு. இனி என்ன ஆனாலும் சரி, நீ பட்டணத்துக்கு போய் அவன் பொண்ணு படிச்சாலே என்னது? அதான்டா கம்ப்யூட்டர். அத நீயும் படிக்க போற. ஹாய், ரொம்ப பிரமாண்டமா இருக்குது, ஒரு 10 ஏக்கரா இருக்கும், வேலைக்கு வந்தா வாங்கி போட்டுற வேண்டியதுதான், நல்ல பங்களாவா இருக்கு. குட் மார்னிங், சூட் கேஸ் கொடுங்க. என்ன சொல்றான்? சூட் கேஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். ஆஹா குடுக்காத, இப்படித்தான் சொல்லுவானுங்க, கடைசியில் அதை தூக்கிட்டு ஓடி போயிருவானுங்க. போன மாசம் ஜானகிராமனோட மருமகன் என்ன பண்ணா, பொட்டிய ஒருத்தங்கிட்ட கொடுத்து தூக்கிட்டு வாடானா, அவன் அதை அப்படியே தூக்கிட்டு ஓடிட்டான். குட் மார்னிங் அங்கிள். அங்கிளாவது கிங்கிளாவது, யாருப்பா நீ? நான் தான் மாமா, புஜ்ஜி. சின்ன வயசுல இத்தனோண்டு இருக்கும்போது நீங்க என்ன தோல்ல போட்டு ஜூ ஜூன்னு கொஞ்சுவீங்களே. சின்ன வயசுல எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. கிராமத்துல இருந்து வந்துட்டா ஒரே அடியா முளையா இறக்கி பாக்குறிய. உன்ன மாதிரி நிறைய பேரை பாத்துருக்கேன், போப்போ நீ வாமா. அது யாரு? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் கிளாஸ் கிளம்புங்க, போங்க போங்க. ஏய் ஒண்ணுதான், கிளம்பு கிளம்பு, போங்க 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 போங்க. Who are you? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இவன் யாரு கோமண துணியை கழுத்துல கட்டி இருக்கிற?
உங்களுக்கு என்ன வேணும்? இது காலேஜ் தானே? காலேஜ் தான். கம்ப்யூட்டர் காலேஜ் தானா? கம்ப்யூட்டர் காலேஜ் தாமா. எங்க சாவித்ரியோட சித்தி பொண்ணு இங்க தானே படிக்கிறா? சாவித்ரியா? பெரிய நடிகை, செத்து போயிட்டாங்களே. பயமுடு, போன மாசம் திருவிழாவுக்கு எங்க ஊருக்கு வந்திருந்தாங்க, நல்ல குத்துக்கலாட்டு இருந்தாங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு இந்த காலேஜ் வேணும். காலேஜ் இல்லப்பா, சீட்டு வேணும். எதுக்குமா ஒரே ஒரு சீட்டு? ஒரு 25 ஏக்கர் தோட்டத்தை வித்தோம்னா இந்த மாதிரி 10 காலேஜ் கட்டலாம். ஆமா, இந்த காலேஜ் எல்லாம் விக்கிறதுக்கு இல்ல. அதான் சொல்றதுக்கு நீ யாரு? நானா? இந்த காலேஜுக்கு பிரின்சிபல். உங்களுக்கு இப்ப சீட்டு தானே வேணும், உள்ள வாங்க. இரு, வேண்டாமா. உள்ளவான்னு கூட்டிட்டு போய் கத்தியை காட்டி கழுத்துல இருக்கிற நகை பாக்கெட் இருக்கிற பணத்தை எல்லாம் புடுக்கிட்டு விட்டுருவானுங்க. இவ்வளவு நம்ப கூடாது. என்ன இது? இப்ப உங்களுக்கு சீட்டு வேணுமா வேணாமா? வேணும், வாங்க என் பின்னாடி. வரமாட்டோம். அப்ப கெட் அவுட். என்னமா சொல்றான்? நம்ம ரெண்டு பேரும் வெளியே போக சொல்றாருப்பா. என்ன தைரியடா உனக்கு? ஓன் தகுதி என்ன, என்ற தகுதி என்ன? என்னையவே வெளியே போக சொல்றியா? சாரி. பிரின்சிபல் சார், இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஜார்ஜ் புஷ் சரியான நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்தினீங்க. அவர் சொல்றது எனக்கு புரியல, நான் சொல்றதே அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா வார் மாதிரியே ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு இருக்கோம். இருங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். இருங்க, உங்களுக்கு என்ன வேணுங்க? சீட்டு வேணும். சிவ பூஜையிலே கரடி நுழைஞ்ச மாதிரி பேசாம இருங்க, நான் தான் பேசுறேன் சொல்லிருக்கேன்ல. உங்களுக்கு என்ன வேணுமா? சீட்டு. சீட்டு வேணுமா? உள்ள வாங்காம பேசிக்கலாம். வேண்டாம். இவனை பார்த்தாலும் திருட மாதிரி தான் இருக்கிறான். பர்ஸ் பாக்கெட் எல்லாம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கிறான். இன்னும் உள்ள எத்தனை பேர் இருக்கானுங்களோ, நாங்க வரமாட்டோம். நான் அப்படிப்பட்டவ இல்லைங்க, நான் இங்க லெக்சரர். அப்படின்னா? அப்படின்னா வாத்தியார். இவரு பிரின்சிபல். அப்படின்னா பெரிய வாத்தியார். வீகி போட கத்திரிக்காய் மாதிரி அவன் இருக்கிற, காஞ்சி போட புடலங்காய் மாதிரி நீ இருக்கிற. இவன் வாத்தியாரா? அந்த ஆளு பெரிய வாத்தியாரா? எப்படிமா இருக்க? இங்க வருமா? இவரு லெக்சரரு, நான் பிரின்சிபல். இல்ல இல்ல இல்ல, நான் லெக்சரரு, இவரு பிரின்சிபல். அவர்கிட்ட சொல்லுமா? ஆமா சித்தப்பா, அவரு பிரின்சிபல், இவரு லெக்சரர். நம்ம உள்ள போய் பேசலாமா? வாங்க அப்பா, சூட் கேஸ் பாத்துக்கோங்க. வாங்க வாங்க. இப்பவாது நான் லெக்சரர் நம்புறீங்களா? நம்பறதுனாலதான் உன்ற கையில நான் கொடுக்க போறேன். போட்டி எடுத்துட்டு வா. இன்னும் என்ன பண்ற? அந்த வந்துட்டேன். தி லவ் ஸ்டோரியா. ஹாய் ஹாய் ஹாய், குட் மார்னிங். ஹாய் ஹாய் ஷீலா. ஏய் ஹலோ. ஹாய் சொன்னது போதும், உன் இடத்துல உட்கார். தி லவ் ஸ்டோரியா சார். உனக்கு என்னடா சந்தேகம் மிஸ்டர் சாய்? எனக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுங்க சார், போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு எதுக்குப்பா? ஒரு அர்ஜென்ட் வேலை சார். அதான், அது என்னன்னு சொல்லுப்பா. சார், இன்னைக்கு காலையில நான் அதிகமா தண்ணி குடிச்சிட்டேன் சார். ஓஹோ, அதான் காலையில காலேஜ்ல வாட்டர் தீந்து போச்சோ? ஐயோ, என்ன போக விடுங்க சார், ஒரே டென்ஷனா இருக்கு. பிளீஸ், நீ சொல்லலாம், நான் டென்ஷன் ஆயிடு. சொல்ல முடியாது, சொன்னா நல்லா இருக்காது. பாருங்க. ஐயோ, இதுக்கு போய் 15 நிமிஷமா? உனக்கு டைம் சேர்த்தே கிடையாது. கிளம்பு 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 கிளம்பு. நீ எங்க போற? அவனுக்கு ஒண்ணுனா எனக்கு ரெண்டு ப்ராப்ளம். அப்பா படுத்துறானுங்களே. ஹலோ, ஜார்ஜ் புஷ் பேசுறேன் சார். நான் பாலு பேசுறேன் சார். பாலு, சொல்லு, நீ ஏன் இன்னைக்கு கிளாஸுக்கு வரல? இன்னைக்கு எங்க தாத்தாவுக்கு தவசம், அதனாலதான் கிளாஸுக்கு வர முடியல சார். ஓஹோ, லெசன்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிடுவேன்னு? அத பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத பாலு. நீ வீட்டுல தவசம் பண்ணு. நீ கிளாஸ் மிஸ் பண்ணதுக்கு நான் உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன் பாலு. தேங்க் யூ சார். ராணியும் சந்திராவும் வந்தாங்களா சார்? ராணியும் சந்திராவும் வரல சார். வரல சார். வரலையா? வரலையா? சரி சார், நாளைக்கு நாங்க வந்து உங்ககிட்ட தனியா கத்துக்கிறோம் சார். ஓகே 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 பாலு, பாய். சின்சியாரிட்டினா பாலு கிட்ட கத்துக்கணும் நீங்களா? என்ன பண்ண சொல்ற நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன வெறுப்பேத்துனீங்கல்ல இந்த கெட்டப்பை பார்த்தா வெறுப்பேத்தாம வேற என்ன பண்ணுவாங்களா இந்த கெட்டப்புக்கு என்ன குறைச்சல் என்ன குறைச்சல்னு காட்டுறவா வா இங்க பாரு உட்காரு போஸ்ட் உன்னோட ஹேர் ஸ்டைல் ஓகே ஓ ஏ முடி ஓ ஐயோ ஏ முடி போச்சு.
பார்த்தா எனக்கே முத்தம் கொடுக்கணும் போல இருக்கடி. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன வெறுப்பேத்தினவங்க எல்லாரையும் வறுத்தெடுக்கணும் போல தோணுது. ஜார்ஜ் புஷ் சார், நீங்க எப்பவாவது அமெரிக்கா போயிருக்கீங்களா? ஒரு தடவை ரெண்டு தடவை போனவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அங்கேயே பிறந்து வளர்ந்தவனுக்கு எப்படிப்பா ஞாபகம் இல்லாம இருக்கும் சார்? சாஃப்ட்வேர் கேண்டிடேட்ஸ்க்கு அமெரிக்கால நியூஜெர்சி நல்லா இருக்குமா இல்ல கலிபோர்னியா நல்லா இருக்குமா? எங்க நடந்த உனக்கு என்னப்பா? நாங்களாம் அங்க போலான் இருக்கோம். அங்க போய் என்ன பண்ண போற? கம்ப்யூட்டர் ஜாப்ஸ். கம்ப்யூட்டர் இங்க ஒழுங்கா டைப் அடிக்கவே தெரியாது, அங்க போய் கம்ப்யூட்டர் ஜாப்பான். இத பார், எங்கள மாதிரி மேதாவிங்களே அங்கெல்லாம் இருக்க முடியாம இங்க வந்துட்டோம். நீங்க எல்லாம் என்ன சார் இது? எங்களை என்கரேஜ் பண்றதை விட்டுட்டு இப்படி டிஸ்கரேஜ் பண்றீங்க. எங்கள மாதிரி பசங்களாம் அங்க வேலை இல்லாம இங்க திரும்பி வந்துகிட்டு இருக்காங்கப்பா. இங்க வேலை செஞ்சாலும் 10,000 அங்க வேலை செஞ்சா 10,000 சும்மா வானத்துக்கு மூமி குதிக்காதீங்கப்பா. சாய் சாய், இது கொஞ்சம் பாரு. என்னது பாரு? ஏ அமெரிக்கா!
students. Yeah! ஏண்டா நம்ம கஜா எங்கடா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரம் அமெரிக்கா போக போற உங்களுக்கு ஹாப்பியா போகணும்னு என்னோட சின்ன ட்ரீட். சோ லெட்ஸ் என்ஜாய் ஐஸ்கிரீம். மிஸ் மாலதி, உண்மையை சொல்லணும்னா நான் இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் கலந்துக்கிறது இல்ல. நான் தான் சொன்னல, இது என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் கொடுக்கற ட்ரீட். யா, அதனால தான் நான் ஓகே சொன்னேன். ஹலோ, ஆ மிஸ்டர் சர்மா சொல்லுங்க. ஆ, அந்த ஷேர்ஸ் வித்துடுங்க. என்னது, 2 கோடி நஷ்டமா? அது ஜஸ்ட் ஏ பாக்கெட் மணி தான், நோ ப்ராப்ளம். அது சரி, நேபாளில் மனிஷா கோரியலா வீட்டை வாங்க சொன்ன வாங்கிட்டீங்களா? வாட், இன்னும் வாங்கலையா? என்னங்க இந்த சின்ன விஷயத்துக்குலாம் என்னைய எதிர்பார்க்குறீங்க? நான் ஒரு பிரைவேட் மீட்டிங்ல இருக்க, அப்புறமா கால் பண்றேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. உனக்கு ஷேர்ஸ் பிசினஸ் கூட இருக்கா? ஓ, சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிறதா பிடிக்கும். ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் நினைப்பேன், ஆனா அதை என்னால ஃபாலோ பண்ண முடியல. நம்ம சாய் கிட்ட இன்னும் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. அது என்னமோ எல்லாரும் என்ன பார்த்து அப்படிதான் சொல்றாங்க. இவரோட பாக்கெட் மணி கோடிங்கிற போதே இவரை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ அவரோட பாக்கெட் மணியை வச்சு நிச்சயமா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு கொடுத்துருவாரு. நிஜமாவா? ரொம்ப தேங்க்ஸ் ஐ. கம்ப்யூட்டர் சென்டர் தானே, இதெல்லாம் பெரிய விஷயமா? எவ்வளவு ஆகும்? அது ஒண்ணு அதிகம் ஆகாது, ஜஸ்ட் ஒரு 4 கோடி ரூபாய் தான். அது உனக்கு பெரிய விஷயம் இல்லையே. ஓபனிங்க கூட பில் கேட்ஸ் வச்சு தான் பண்ணுவாரு. இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? பில் பையன் தானே, வர வச்சிருவோம். நீங்க கோச்சிங் சென்டர் வச்சு கொடுத்தா ஆகாஷ் எப்படி எனக்கு கோச்சிங் கொடுத்துருவாரு? நான் நிம்மதி அமெரிக்கா போயிடுவேன். ஹலோ தரம்சந்த், அந்த 2 கோடியை டிராப் பண்ணிட்டீங்களா? ஓகே. அப்புறம் அந்த பிளைண்ட் ஸ்கூலுக்கு 2 கோடி டொனேஷன் கொடுக்க சொன்ன, கொடுத்துட்டீங்களா? ஓ, பில்லு நீங்க பே பண்ணிட்டீங்களா? ஓகே, டிப்ஸா நான் கொடுக்குறேன். டிப்ஸா? டிப்ஸா சார்? யா, 1000 ரூபீஸ் நோட்டை எடுத்துட்டு வர மறந்துட்டேன், அதனால தான் 500 கொடுத்தேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. Thank you. It's okay. Okay, Nilu. Bye, Malati. ஒரு நிமிஷம், கம்ப்யூட்டர் கிளாஸ் உங்க ரூம்ல ஆரம்பிக்கலாமா? என் ரூம்லயா? இன்னைக்கா? எனக்கு அர்ஜென்டா ஒரு வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமே. ஓகே, பாய். பாய். ஏய், இத அவங்க மறந்து வச்சிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. ஐயோ, இது சாயோடது நினைக்கிறேன். அண்ணா அவங்க போயிட்டாங்களே, கொண்டு போய் கொடுத்துடலாண்டி. சரி வா. தண்ணி அடிச்சா உங்களுக்கு தான் வாந்தி வரும், எனக்கு ஒன்றும் வாந்தி வராது. அப்ப நீ தண்ணி அடி, வாந்தியும் பேதியும் சேர்ந்து வரட்டும், அடிச்சு பாரு. அது ஒண்ணுதான் குறைச்சல், வாங்க டிஃபன் சாப்பிடலாம். என்ன இன்னைக்கு திடீர்னு பாசம் பொங்கிட்டு வருது? அதெல்லாம் அப்படிதான் அடியை. டிஃபன் சாப்பிட்றது இருக்கட்டும், இப்போ என் கவலையை மறக்கணும்னா 1 கோடி ரூபாவது அடிக்கணும். 100 ரூபா கிடைக்குமா? என்கிட்ட இல்லை, எந்த பேங்க்லேயாவது போய் தான் திருடணும். என்ன ஒரு வார்த்தை சொல்லி போட்ட? கல்யாணத்துக்கு முன்னால் தண்ணி வாசனையை பார்த்தாலே மயக்கம் போடுறவனா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வர்ற அவஸ்தையை பார்த்து தாங்க முடியாமல் தண்ணி அடித்து பழக்கப்படுத்திக்கிட்டாண்டி. உனக்கு தெரியாது, இது எல்லாமே உனக்காகத்தாண்டி. அடி தங்கம், கடை திறக்கிற நேரம் ஆச்சு, 100 ரூபா கொடு. என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறல்ல. ஓகே ஓகே கோவிந்தசாமி, இனி வேட்டைக்கு கிளம்ப வேண்டியதுதான். எங்க ஏன் லத்தி, எங்க ஏன் தொப்பி? வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஊரெல்லாம் சுத்தி காய்கறி மார்க்கெட்ல இருந்து ஒயின் ஷாப் வரைக்கும் மாமூல் வசூல் பண்ணி குடிச்சிங்கல்ல, அதுக்கு தானே உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தானே தெரியும், மக்களுக்கு எதுவும் தெரியாது இல்ல. சிச்சி, குழந்தை இல்லாத கவலையை விட உங்க தொல்லை பெருசா போச்சு. இதை பார், நான் உங்ககிட்ட என்ன தொட்டில போட்டு ஆட்டவா சொன்னேன்? இந்த மாதிரி எல்லாம் பேசாத. இதை பார், மரியாதையா கொடுத்தீங்கன்னா 100 ரூபாயோட நிறுத்திக்குவேன், இல்லைனா அந்த பசங்க கிட்ட போய் மொத்த வடையும் வசூல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு தான் நஷ்டம். என்னங்க, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்றல்ல. என்ன, நீங்க அங்க போனீங்கன்னா வாடகை கொடுக்க மாட்டாங்க, எல்லாரும் வீட்டை காலி பண்ணிடுவாங்க. பேசுபடி பேசுவேன். உங்க அப்பா சாகும் போது உன்னை எங்கையில புடிச்சு கொடுத்துட்டு இந்த சொத்தையெல்லாம் உங்கையில எழுதி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன், அதான் திமிரா பேசுற. சொத்தை உங்க கையில கொடுத்துருந்தாங்கன்னா மொத்தமா குடிச்சு காலி பண்ணிருப்பீங்க. இந்த 100 ரூபாய் வாங்குறதுக்குள்ள உன் வாழ்க்கை வரலாறையும் என் வாழ்க்கை வரலாறையும் சொல்ல வேண்டி இருக்கு. சரி, இந்த 100 வச்சு முதல்ல ஒயின் ஷாப்புக்கு போய் 1 கோடி அடிச்சிடறேன், அப்படியே போய் வாடகையை வசூல் பண்ணி அதையும் சேர்த்து. மாப்பிள்ள மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள வாடா இங்க வாடா. மாப்பிள்ள, இன்னைக்கு உனக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ் சொல்லட்டுமா? சாஸ்திரி, நம்ம சாய் இருக்கான்ல,
காலையில நீ கொடுத்த 500 ரூபா நோட்டா. 500 ரூபாயா? அது ஒண்ணு இல்லடா, மாலதி பார்ட்டி கொடுத்தா 500 ரூபா டிப்ஸா கொடுத்துட்டேன். என்னவா கொடுத்தா? டிப்ஸ். நாலு மாசமா வாடகை குடுக்கல, மறந்து போயிட்டீங்களா? என் புருஷன் குடிச்சிட்டு வரும்போதெல்லாம் உங்க வாடகை விஷயத்தான் பேசுறாரு. உங்களால ரெண்டு பேரும் வீட்டுல சண்டை போட்டு இருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு வாடகை கொடுங்க, இல்லன்னா வீட்டை காலி பண்ணுங்க. அதுலக்கா தண்ணி குடிக்கிறீங்களாக்கா? நான் தண்ணி குடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும்டா, இந்த மாசம் மட்டும் வாடகை குடுக்கல, உங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம ஆக்கிடுவேன். ஆமா, இவையும் படுத்திருக்கா? அவன் படுத்து கிடக்கலக்கா, விழுந்து கிடக்குறான். என் புருஷன் மாதிரி இவனும் குடிக்க ஆரம்பிச்சிட்டானா? என்ன வார்த்தை சொல்லிட்டக்கா, கோலி சோடாவுக்கும் கேஸ் சோடாவுக்கும் வித்தியாசம் தெரியாத அப்பாவிக்கா இவன். என்ன இவன் 500 500 புலம்பிட்டே இருக்கா? உடனே இவன் ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போங்க. அதெல்லாம் வேண்டாக்கா, இவனுக்கு மருந்து வாசனை விட கரன்சி நோட்டு வாசனை நல்லா வேலை செய்யும். எங்க ஒரு 500 ரூபா கொடுங்க. அது என்னடா 500 ரூபா நோட்டு வாசனை பாக்குறது? முதல்ல 500 ரூபா நோட்டை கொடுங்க, அப்புறம் எழுந்திருக்கனா இல்லையான்னு பாருங்க. எல்லாம் என் தலை எழுத்து. இப்ப பாருங்க, 500 500 500 500 500 500 500 500 500 பாத்தீங்களா? இப்பவாவது நாங்க சொல்றத நம்புறீங்களா? டேய், நீங்க எனக்கு வாடகை குடுக்கறீங்களா, நான் உங்களுக்கு வாடகை குடுக்கறேனா? ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஏ தம்பி, ஒரு நிமிஷம் இல்ல. இங்க சாய்னு ஒருத்தர் 6 அடி உயரத்துல இருப்பாரு, அவர் அட்ரஸ் உனக்கு தெரியுமா? ஆ, தெரியும். அவர் இந்த ஏரியாவில ரொம்ப ஃபேமஸ். இந்த ஏரியால மட்டும் இல்ல, மொத்த சிட்டிலே பணக்கார லிஸ்ட்ல சாய் தான் செகண்ட் பிளேஸ். என்னது, பணக்காரனா? ஆமா, ஊட்டில 4 டீ எஸ்டேட்ஸ், சுகர் ஃபேக்டரி, அப்புறம் மில், அது இதுன்னு என்னென்னமே இருக்குன்னு சொன்னா? என்னென்னமா இருக்குன்னு சொன்னானா? அப்பனா நிச்சயமா அவனா தான் இருக்கணும். என்ன, அவ்வளவு பெரிய ஆளை மரியாதை இல்லாம அவன் இவன் பேசுறேன்? அவன் எவ்வளவு பெரிய மனுஷன், இந்த காலநிலை இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த 2x4 டீ அவனுக்கு தான் கொடுக்க போறேன். நான் நம்ப மாட்டேன். அவனுக்கு டீ எஸ்டேட்டா? எங்க டீ கடையிலேயே அவன் 500 ரூபா பாக்கி வச்சிருக்கான். அவனுக்கு சுகர் ஃபேக்டரியா? மளிகை கடைக்காரன் பார்த்தான்னா அவனை கொன்னே போட்டுருவான். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? அதோ அதுதான் வீடு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல, காலேஜுக்கே காதுல பூ வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். போதும் போதும், நாங்க எல்லாத்தையும் கேட்டோம் பார்த்தோம். பார்த்தா இப்ப என்ன, சும்மா ஒரு ஜாலிக்காக அப்படி பண்ணோம்? ஜாலிக்காக பண்ணியா? யூ சீட். இனிமே எங்க முகத்திலே முழிக்காத, வாடி போல. மாலதி மாலதி மாலதி, சொன்னா கேட்டியா? இப்ப என்ன பண்றது? விடுற பொம்பளைங்க கோபம் ஒரு 5 நிமிஷம் கூட தாண்டாது. என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு, வரியா? சரி சரி, போ. நீலவேணி, அம்மா நீலவேணி. டேய் மூளைகட்டவன, எவ்வளவு நேரம்டா அதை கையில் பிடிச்சிட்டு நிப்ப? அதை கொஞ்சம் கீழே வைய. அதை இங்க வைய. அம்மா நீலவேணி, அம்மா இங்க பாருமா. தம்பி தம்பி, கொஞ்சம் இங்க வாப்பா. அட உன்னத்தான், அட வாப்பா. இங்க நீலவேணின்னு என்ற பொண்ணு இருக்கிறா, அவளை கொஞ்சம் கூப்பிடு. அப்பா. என்னடா இது, ஆளை பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்குது, குரலை கேட்டா பொண்ணு குரல் மாதிரி இருக்குது, அதுவும் இல்லாம நீ அப்பான்னு வேற கூப்பிடுறான் இந்த பையன். ஐயோ அப்பா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், இப்ப நீ என்னை அப்பான்னு கூப்பிட்டீன்னா அவங்க அம்மாவுக்கு முன்னால நான் யாரு கூட தொடர்பு வச்சிருக்கேன்னு தப்பா நினைச்சுக்குவா. அப்பா, நான் தான் கண்ணாடி எடுத்துட்டு நல்லா பாருங்க. அப்பா நல்லா பாருங்க. நீ நீ நீலவேணி? ஏன் நீலவேணியா? அடடடடடட, எப்படி மாறி போயிருக்கிறியம்மா நீயே. கருமேக மாதிரி இருந்த உன்ற கூந்தல் என்னாச்சு, உன்ற பொட்டு என்னாச்சுமா, பட்டு ஜாக்கெட்டு, பட்டு பாவாடை, பட்டு தாவணி எல்லாம் என்னாச்சு? பெத்த அப்ப என்னாலயே உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம போயிருச்சேம்மா. சித்தப்பா, இது நம்ம கிராமம் இல்ல, சிட்டில இப்படிதான் இருக்கணும். அப்படி சொல்றியாமா? அப்ப இருக்கட்டே இருக்கட்டே, அந்த லிங்கராஜ் பொண்ணோட மூக்க உடைக்கிற அளவுக்கு என் பொண்ணு பெரிய ஆளா வரணும். என் பொண்ண நான் அமெரிக்காவுக்கு அனுப்பணும், அதை பார்த்து அந்த லிங்கராஜ் வயிற்றுலி வாயிலி அடிச்சுக்கிட்டு வெம்பி வெம்பி அழுகோணு, அதை என் கண்ணால பார்த்து நான் சந்தோஷப்படணுமா. அதெல்லாம் சரி, பாட்டி எப்படி இருக்காங்க? அட பாட்டிக்கு என்னம்மா, நல்லா ரோடு ரோலர் மாதிரி இருக்கிறாங்க. என்ன அப்பப்ப இருமுது, அவ்வளவுதான்.
இங்க பாரு, உனக்காக சீம்பால் கொடுத்து அனுப்பிச்சிருக்குது. வாழைப்பழம் இருக்கு, அது மட்டும் இல்ல வண்டியில ஒண்ணு நிறைய இருக்குதுமா. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. அப்ப நான் கிளம்புறமா. என்னப்பா அதுக்குள்ள கிளம்புறீங்க? இல்லம்மா போயாகணும். நம்ம எம்எல்ஏவை கூட்டிக்கிட்டு மந்திரியை போய் பார்த்தாகணும். நானு நம்ம ஊர்ல கம்ப்யூட்டர் சென்டர் வச்சே ஆகணுமா. சரி பத்திரமா போயிட்டு வாங்க. நான் போறது இருக்கட்டுமா, நீ ஜாக்கிரதையா இரு. டிரெஸ்ஸையும் பொட்டையும் மாத்தினாலும் கட்டுப்பாட்டை மட்டும் மீறக்கூடாதுமா. 100 ஏக்கர் நஞ்ச, 50 ஏக்கர் தென்னந்தோப்பு, 50 ஏக்கர் கொய்யா தோப்பு, இது எல்லாத்தையும் உனக்காகத்தம்மா ஆசையா வளர்த்திக்கிட்டு வர்றேன். எவனாவது உன்னை காதலிச்சு ஏமாத்திட்டான்னு வெயி, என் உயிரே போயிருமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது, போயிட்டு வாங்க. சரி நான் வர்றேம்மா, போயிட்டு வர்றேம்மா. தனிமையில உக்காந்து பேசலாம் கூட்டிட்டு வந்த. எதுவா இருந்தாலும் பேசலாம்ல. நீயும் ஆசத்திர பேசிருக்கலாம், நானும் என் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்க முடிச்சிருப்பேன். ஐயோ உனக்கு கம்ப்யூட்டர் தவிர வேற எதுவுமே தெரியாதா? அது என்னவோ தெரியல, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டா எனக்கு பசியே தெரியாது. அது என்னமோ ஆகாஷ், நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு கம்ப்யூட்டர் ஞாபகம் வரல. என்னது, அப்ப நான் சொல்லி தர கம்ப்யூட்டர் லெசன்ஸ் உனக்கு புரியலையா? வேற ஏதாவது பேச ஆகாஷ். வேற ஏதாவது? அதா பச்சை பசேல்னு மரங்கள், இதமான தென்றல், பார்க்கு முத்தங்கள், சினிமா ஹால் இருட்டல, சின்ன சின்ன ரொமான்ஸ்கள், அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஆகாஷ் எப்பவாவது யாருக்காவது முத்தம் கொடுத்திருக்கியா? நீலோ இந்த மாதிரியெல்லாம் பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு, வா போலாம். உன்னை ட்ராப் பண்ணிட்டு நான் ரூமுக்கு போறேன். ஆஹா நீங்க சொன்னதே போதும், நானே போய்க்கிறேன். அதை நான் பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். வச்சிருங்க வச்சிருங்க. ப்ளீஸ் கம், வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். கம் ஆன் பாய்ஸ் உட்காருங்க, சொல்லுங்க. அதான் சார், எங்கள் கால் லெட்டர்ஸ் பற்றி பேசலான்னு வந்திருக்கோம். வெரி குட். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆகாஷ், ஷாயி, சங்கர், சாஸ்திரி அண்ட் பாஷா. ஓகே, 5 பேரும் போக ரெடியாக இருக்கீங்களா? அதான் சார், அந்த டீட்டெயில்ஸை பற்றி பேச தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி எதுவும் சொல்லலையா உங்களுக்கு? 1 ஆளுக்கு 1 லட்ச ரூபா ஆகும். கொஞ்சம் குறைக்கக்கூடாதா? சாரி சார், அவனுக்கு கொஞ்சம் சரியாக பேச தெரியாது. தட்ஸ் ஓகே. இதை பாருங்கள், அமெரிக்கா போகணும்னா ஏர் டிக்கெட் ஒவ்வொருத்தருக்கும் 40,000 ரூபா ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இன்னொரு 60,000 ரூபா செலவாகும். புரிஞ்சுதா? 40+60 1 லட்சமா? இதை பாருங்கள், இதில் என்னோடய கமிஷன் வெறும் 20,000 மட்டும்தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 120,000 ரூபா ஒரு ஆளுக்கு. உங்கள் 5 பேருக்கு சேர்ந்து 6 லாக்ஸ் ருபீஸ் வரும். எல்லாத்தையும் ஒரே டைமில் கட்டணுமா? ஆ ஆமாம், செலவுக்கான பணத்தை நீங்களே வச்சுக்கலாம். அப்படின்னா எங்கள் பாஸ்போர்ட்ஸ்லாம் சார்? நெக்ஸ்ட் வீக் ரெடி ஆயிரும். விசா இன்டர்வியூ எப்போ சார்? முதல்ல அமௌண்ட்டை பே பண்ணுங்கள், நான் ரெக்கார்ட்ஸை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அனுப்பிச்சிடுவேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. வேறு ஏதாவது? இல்லை நோ சார், நாங்கள் கிளம்புறோம் சார். ஒரு நிமிஷம், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, குயிக்காக பணத்தை அரேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். ஹாய். 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 ஹாய் நீலு, நான் உனக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன என்னக்காக நீ எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க? இல்லை அது வந்து நீ வந்தால் ஆகாஷ் கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்க சொன்னான். நான் நம்ப மாட்டேன், ஆகாஷ் இந்த மாதிரி சொல்ல மாட்டான். நான் சொல்றது இந்த கம்ப்யூட்டர் மேல சத்தியமா உண்மை. ஆகாஷ் ஊருக்கு போகும்போது நீலு வருவா, அவளுக்கு கம்ப்யூட்டர் கத்து கொடுன்னு சொன்னான். சரி உனக்கு இஷ்டம் இல்லனா சொல்லு, விட்டுறேன். ஆகாஷ் ஊருக்கு போயிருக்கானா? கவலைப்படாத, சீக்கிரம் வந்துருவான். டேய் போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்கடா, பாவம் நீலு வெயில வந்திருக்கா. எல்லாரும் எதுக்கு போனோம், கூல்ட்ரிங்க்ஸ் என்ன 4 பேர் தூக்குற அளவுக்கா இருக்கு? போங்கடா. சாரு கொஞ்சம் நீலு கிட்ட பர்சனலா பேசணும். நீலு நாங்க போனதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் இவன்கிட்ட பார்த்து நடந்துக்க. என்ன எனக்கு என்ன பாத்துக்கு தெரியும், நீங்க போய் சொன்னதை செய்யுங்க. நாம ரெண்டு பேரும் பர்சனலா பேச வேண்டிய விஷயம் என்ன இருக்கு சாய்? நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ஒண்ணும் இல்ல, உனக்கும் ஆகாஷுக்கு நடுவுல தான். நீ சொல்றது புரியல. நீ ஆகாஷ லவ் பண்றல்ல? ஆமா, நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஆகாஷ் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றான். அவ அமெரிக்காவுக்கு போய் ஒரு வேலையில செட்டில் ஆகுற வரைக்கும் அவ இந்த உலகத்துல எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். ப்ளீஸ் ஐ, எனக்கு ஹெல்ப் பண்ண. மாலதி விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதல் வரவழைக்கிறதுக்கு இது ஒன்றும் புராண காலம் கிடையாது. நீ ஏ ட்ரை பண்ணு. உள்ள வரலாமா? வாங்க, இங்க ஒன்றும் நடக்கல. என்ன பர்சனலா பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா? இந்தாங்க தம்ஸ் அப். ஓகே நான் கிளம்புறேன். அப்ப இந்த தம்ஸ் அப் நீங்களே குடிங்க.
டேய் மாப்ள, ஆ டீ எடுத்துட்டு வாடா. ஆ சரிடா. போன விஷயம் என்னாச்சுடா? எனக்கு தெரியும்டா, நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. இதுக்கு மேலே அமெரிக்கா போக 100,000 செலவாக்குனா அவங்களால முடியாதுடா. இவ்வளோ நாளாக நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமாடா. அதுக்காக நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா. இதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிப்போம். நமக்கு டைமே இல்லையடா. டோன்ட் வரிடா, நாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மளை ஒருத்தனை அமெரிக்காவுக்கு அனுப்பலாம். சாய் சொல்கிற ஐடியாவும் நல்லாயிருக்குடா. ஃபஸ்ட்டு நான் அமெரிக்காவுக்கு போகிறேன்டா. டேய் நீ எதுக்குடா அங்கே? எங்களுக்கு பண்ணுற சமையல் தான் நீ அங்கே போய் பண்ண போகிற. இவனா, இவன் போகிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்டா. நம்ம என்ன பண்ணுறது? அப்போ நம்ம ஒரு வேலை பண்ணுவோம். நம்மளில் யார் அமெரிக்கா போகணுங்கிறத அந்த கடவுளே முடிவு பண்ணட்டும். கடவுளா? ஆ, எல்லார் பேரையும் சீட்டில் எழுதி குளிக்கு போடுவோம். அதில் யார் பேர் வருதோ அவனை அமெரிக்கா அனுப்ப ஏற்பாடு பண்ணுவோம். சரி ஓகேடா, இது நல்ல ஐடியாவாக இருக்குது. இந்தடா இந்தடா இந்த கொடுங்க. டேய் இதிலிருந்து ஒரு சீட்டை நீயே எடு. நான் எடுக்கிறது நல்லா இருக்காதுடா. குழந்தைங்க கடவுளுக்கு சமோன்னு சொல்லுவாங்க. டே சங்கர், போய் பக்கத்து வீட்டு பையனை கூட்டுவா. சரி. பிரிச்சு பாருடா, பிரிச்சு பாருடா. ஏண்டா ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லவா ஆகாஷ். டேய் கங்கிராட்ஸ் டா. தேங்க்ஸ் டா. கங்கிராட்ஸ். தேங்க்ஸ் டா. ஆகாஷ், நம்ம எப்படியாவது அமெரிக்காவுக்கு அனுப்பணும். அதுக்காக நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கணும். என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. டேய் சாஸ்திரி, நீ என்ன பண்ண போற? காலையிலே கோயிலுக்கு போகிறேன். அங்கே அர்ச்சனை பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். வெரி குட். டேய் பாஷா, சங்கர், நீங்களும் எப்படியாவது கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிங்களா. இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீ சொல்ற கரெக்டா? ஆமா சார். நானும் ஏதாவது ஒரு வேலை செய்யறேன்டா. வேணாண்டா, எல்லா கஷ்டத்தையும் நாங்க தாங்கிக்கிறோம். நீ உன் ப்ராஜெக்ட்ல மட்டும் கவனத்தை செலுத்து. சுவாமி, சாய்பாபா, ஆகாஷ் அமெரிக்கா போறதுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும். அதுக்கான வழி நீதான் காட்டணும். எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் வேலையை செஞ்சு ஒரு 10,000 சேர்த்துருக்கேன்டா. கல்யாணம் காரியம்னு எது பண்ணாலும் என்னால 5,000 தான் சேர்க்க முடிஞ்சுடா. டேய், நான் ராத்திரி பகலும் ஆட்டோ ஓட்டினாலும் 10,000 தான்டா கிடைச்சி. இதை வச்சுக்கடா. எல்லாத்தையும் சேர்த்து 100,000 வந்திருக்கடா. அப்போ இன்னும் 20,000 வேணும்டா. கவலைப்படாதடா, அந்த 20,000 கூட நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிடலாம். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? எல்லாரும் மூஞ்சையும் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதே, என்ன செய்யடா? என்னப்பா, என்னை பார்த்ததே எல்லாம் அதிர்ச்சி ஆகுறீங்க. பேய் அறிஞ்சது மாதிரி இருக்காம கொஞ்சம் சிரிங்களாண்டா. என் வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறவன் எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிரிச்சு தொலைங்கடா. ஏன் சிரிக்க மாட்டீங்களா? ஆ, போதும் போதும். இப்போ நான் உங்ககிட்ட வாடகை வசூல் பண்ண வந்திருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நிச்சயமா அதுக்காக நான் இங்கே வரலப்பா. இங்கே உங்களுக்கு எல்லா வசதியும் நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தப்பா. இங்க எல்லாம் வசதியா தாங்க இருக்கு. அப்பண்ணா ஓகே. அங்க என் பொண்டாட்டி கிட்ட உங்களை பத்தி தான் சொல்லுவேன். பசங்க என்ன கஷ்டப்படுறாங்களா என்னமோ, நீ அடிக்கடி அவங்கள போய் பாத்துக்கோன்னு சொல்லுவேன். அது சரி, இன்னைக்கு சிக்கன் பிரியாணி வந்ததா? சிக்கன் பிரியாணியா? ஆ, வரவே இல்லையே. அப்ப நேத்து வந்துச்சா? நேத்து பாயாச வடை வந்துச்சு.
பாயசம் வடையெல்லாம் அனுப்புனாளா? அனுப்புபடி அனுப்புவ. இந்த புறம்போக்குகளுக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தியா? சரி, என் பொண்டாட்டி உங்களுக்கு அக்கா ஆகும்போது நான் உங்களுக்கு மாமா தானே? என்ன சொல்றீங்க? ஒரு தடவை உங்க வாயால என்னை பார்த்து மாமான்னு கூப்பிடுங்கடா. மாமா ரொம்ப மரியாதை தான். சே, டேய், நீ கூப்பிடுறா? மாமோ. ஐயோ, இது மாமா மாதிரியே இல்லை. டேய், ஒரு தடவை மாமான்னு கூப்பிடுங்கடா. மாமா. என்னடா இது, ரயில்வே ஸ்டேஷன்ல டீ காபி விற்கிற மாதிரி கத்துறீங்க? இங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து மாமான்னு ஒரு தடவை அழகா கூப்பிடுங்கடா. அட பாவீங்களா, நல்லா சவுண்டு பார்ட்டியா தான் இருக்கீங்க, நெஞ்ச நக்கிட்டீங்களேடா. எங்களுக்குன்னு யாரா இருக்கிறா, ஒரு குழந்தையா குட்டியா, எல்லாத்தையும் உங்க முகத்துல தாண்டா பாத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியாதா? நாங்க உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம் சார். என்னடா சாரு, மாமான்னு கூப்பிட வேண்டியதானே? இப்படி கூப்பிட்டாதாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வர்ற சாய், தீபாவளி வருது இல்ல, வீட்டை நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி கொடுக்குறேன், அப்புறம் பாத்ரூம்ல சவரு ஹீட்டர் எல்லாம் வச்சு கொடுக்குறேன்ப்பா, சவுத்துலயெல்லாம் அழகான படம் வரைய சொல்றேன், தரைக்கு புதுசா டைல்ஸ் போட்டு தர்றேன். மாமா, அப்படியே கையோட ஒரு ஏர் கூலர் வச்சு கொடுத்துருவேன். ஏர் கூலர் என்னையா, ஏர் கூலர் ஸ்ட்ரைட்டா ஏசியே போட்டு கொடுத்துறேன். ஏசி ரொம்ப அதிகம் இல்ல? ஏய், என்னடா அதிகம், நீங்கெல்லாம் யாரோட மச்சானுங்க? உங்க மாமா யாரு? அதனால எல்லாரும் ஒரு தடவை கண்ணை மூடிக்கிட்டு ஏழுகுண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. மாமா பாக்கெட்ல கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? கையற வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். அந்த பணம் ஆகாஷ் அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்காக. டேய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம், என் பொண்டாட்டி வருவா, அவகிட்ட போய் சொல்லுங்க, புரியுதா? அமெரிக்காவுக்கு போறதுனா மட்டும் பணம் வரும், வாடகை கொடுக்கறதுக்கெல்லாம் வராதா? அது மாமா. கையற மாமா யாரா உனக்கு? மாமா நீ என்ன, என் தங்கச்சிக்கு புருஷனா இல்ல என் பொண்டாட்டிக்கு தம்பியா? ப்ளீஸ் சார், உங்க வாடகை நாங்க ஒரு வாரத்துல கொடுத்துறோம். டேய், நான் வாடகைக்கு தேவையான பணத்தை எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போலாம் சார். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, திட்டுங்க அடிங்க உதைங்க, ஆனா அந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு போயிடாதீங்க சார். நீங்களே என்ன வேணாலும் பண்ணுங்க, அடிங்க திட்டுங்க உதைங்க, ஆனா இந்த பணத்தை மட்டும் கேட்காதீங்க. ஏற்கனவே 20,000 கம்மியா இருக்கு சார். நீ கணக்குல ரொம்ப வீக்குன்னு நினைக்கிறேன், இதோட சேர்த்து 30,000 கம்மியா இருக்கும். இங்க பாருங்கடா, இந்த கான்ஸ்டபிள் கோவிந்தசாமி கிட்ட மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா இருக்கிற பணத்தையும் பிடிங்கிருவேன், அப்புறம் அமெரிக்காவுக்கு அரோகராதான். ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சிக்கிட்டே சார், ப்ளீஸ் சார். நான் விடுறா, நான் அமெரிக்கா போகாட்டியும் பரவாயில்ல, ஆனா என் ஃப்ரெண்டு இப்படி ஒருத்தங்கிட்ட தலை குனிறது எனக்கு பிடிக்காது, நான் அமெரிக்கா போகல. டேய் ஆகாஷ், நீ கண்டிப்பா அமெரிக்கா போகடா. வேணாண்டா. டேய், அவன் நம்ம பணத்தை தான் எடுத்தன தவிர நம்ம அறிவை எடுக்கலடா. டேய், கவலைப்படாதடா, நான் இருக்கல, நீ கண்டிப்பா அமெரிக்கா போற. ஓகே, கமான் வா. எங்க எல்லாருக்கும் அமெரிக்காவில இருந்து கால் லெட்டர்ஸ் வந்திருக்கு சார். ஆனா நாங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் அமெரிக்கா போறதுக்கு எங்க கிட்ட பண வசதி இல்லை சார். அதனால ஃபர்ஸ்ட் ஆகாஷ் அனுப்புறதுக்கு நாங்க முடிவு பண்ணிருக்கோம் சார். குட், கங்க்ராட்ஸ் மிஸ்டர் ஆகாஷ். எனக்காக இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. 30,000 குறையுது சார், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. ப்ளீஸ் சார், இன்னைக்கு ஃப்ரைடே, மண்டே ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு போகலனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடும் சார். இந்த பாருங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது, ஆனால் ஒரு லோனை சாங்ஷன் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டியை ஷூரிட்டி காமிக்கணும். எங்களுக்கு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிக்க ஒன்று இருக்குன்னா அது இதுதான் சார், எங்கள் சர்டிஃபிகேட். எங்கள் எல்லாருடைய டிகிரி சர்டிஃபிகேட்டையும் கேரண்டியாக வச்சுக்கிட்டு ஒரு 30,000 கொடுங்க சார். எங்கள் ஆகாஷ் அமெரிக்கா போய் சம்பாதிக்கிற பணத்தில் உங்கள் லோன் அடைச்சிட்றோம். நீங்கள் சொல்கிற இதெல்லாம் எங்கள் பேங்க் ரூல்ஸ் ஒத்துக்காது. எனிஹவ், எங்கள் ரீஜினல் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஹாய் நிலு. ஹாய் ஆகாஷ். என்ன அர்ஜென்ட்டாக வர சொன்னேன்? உடனே சொல்லிட்டா திரில் இருக்காது இல்ல? அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு வரேன், அப்போ பேச த்ரில்லிங்காக இருக்கும். நான் இவ்வளவு டென்ஷனா உட்கார்ந்திருக்கேன், அட்லீஸ்ட் விஷயம் என்னவாவது கேட்டு போலாம்ல. நிலு, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. சரி சொல்லு, இது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். அதான் தெரியுது, ஏர் டிக்கெட்ஸ். யாரோடது? நீயும் மாலதியும் ஃபாரின் ட்ரிப் போறீங்களா? இது ஆகாஷ்னு எனக்கு கம்ப்யூட்டர் குரு இருக்காரு, அவருக்கு குரு தட்சிணையா இதை கொடுக்கலான்னு தான். நான் உங்ககிட்ட கேட்டனா வேண்டியவங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாழ தந்து கேட்க வேண்டாம் ஆகாஷ். இதை வேண்டான்னு சொல்றதுக்கு ஐ அம் சாரி. எதுக்கு? நான் அமெரிக்கா போறதுக்கான முயற்சியே என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? நீ இல்ல, நான் சொல்றதை கேளு. நீ எதுவும் சொல்லவேணாம். உன்னை அமெரிக்கா அனுப்புறதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்ங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பட்டிக்காட்டு பொண்ணா இருக்கலாம், ஆனா பணம் இல்லாத பொண்ணு இல்ல. நிலு,
எங்க அப்பா பணம் இல்லைன்ன உடனே என்னை எப்படியாவது அமெரிக்கா அனுப்புறதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியாது. இப்ப நான் அந்த டிக்கெட்ஸ் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டா அவங்க மனசு புண்படும். வாங்கிக்கலனா உன் மனசு புண்படும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்க மனசை புண்படுத்தாம இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். உன் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சல்யூட் பண்றேன் ஆகாஷ். ஹேய், அப்செட் ஆயிட்டியா? நான் அமெரிக்கா போனாலும் என் மனசெல்லாம் இங்க தான் இருக்கும். உன்னை
நிகழைத்தேன் வாமைனா ஓமைனா ஓமைனா உயிர் துடித்தேன் வாமைனா என் கண்கள் கவி பாடும் கரகமாடும் கண்ணம்மா எனக்காக நீ பிறந்தாய் சுகந்தானம்மா எப்படியோ உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தில் என்ன விட எங்க ரீஜினல் மேனேஜர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்தாங்க செக்கு. தேங்க்யூ சார், எங்களுக்கு சரியான நேரத்தில் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வரேன் சார். டேய், உனக்கு பிடிக்கும்னு பேக்கில் தயிர் சாதமும் புளியோதரையும் கலந்து வச்சிருக்கான் நம்ம சாஸ்திரி. மாப்பிள்ள, போகும்போது வழியில் பசி எடுத்ததுன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ரு. டேய், அவன் ஃப்ளைட்டில் போகிறான்டா, அது வழியில் எங்கேயும் நிற்காது. அதுவும் இல்லாமல் தேவையானது ஃப்ளைட்லேயே தருவாங்கடா. ஆகாஷ், அமெரிக்கா போயிட்டு எங்களை மறந்துட மாட்டேல்ல. சே சே, டேய், நான் உங்களெல்லாம் மறந்துட்டேன்னா அப்புறம் நான் மனுஷனே இல்லைடா. சாரிடா, பேங்க்கில் பணம் எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆகாஷ், நீ பசங்களை கூட்டிகிட்டு கிளம்பு, நான் டாலர்ஸ் மாற்றிக்கிட்டு நேராக ஏர்போர்ட் வந்துடுறேன். ஓகே, பாய். ஓகேடா. போர்டிங் பாஸ் கொடுங்க. யா, யூ கோயிங் டு அமெரிக்கா? மிஸ்டர் ஆகாஷ், விஷ் யூ ஹாப்பி ஜர்னி. Thank you. Welcome. டேய் பாஷா, இன்னைக்கு ஃப்ளைட் லேட்டா? டேய் வாயமாடுறான், எப்பவும் அபசகனமாக பேசிகிட்டு இருக்க. டேய், அது அபசகுணம் இல்லைடா, ஏதோ அவன் மனசில் உள்ள ஆதங்கம். ஃப்ளைட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தால் ஆகாஷோட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமே. என்னடா எல்லாரும் ஒரே மாதிரி டல்லாக உட்காந்துட்டு இருக்கீங்க? இவங்க முகத்தெல்லாம் பாரு, பத்து நாள் பட்னி கிடந்த மாதிரி டயர்டாக உட்காந்துருக்காங்க. ஓகே, சென்ட் ஆஃப் பண்ணும்போது நம்ம ஸ்மைலோட இருக்கணும், புரியுதா? பாத்தீங்களா, இவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. கொஞ்சம் சரிங்கப்பா. டேய் சரியாண்டா. போர்டிங் பாஸ் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்டா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் வாடா. என்னடா ஏன்டா எல்லாருமா சேர்ந்து என்னை இப்படி ஒரு முட்டாளாக்கிட்டீங்க? எல்லாருமா சேர்ந்து ஏன்டா என் மேலே இவ்வளோ அன்பு காட்டுறீங்க? இதில் என்னடா இருக்கு? நிறைய இருக்குடா. எங்கள் அப்பா என்னை அமெரிக்காவுக்கு அனுப்ப வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார். என் சொந்தக்காரங்கள்லாம் உனக்கு எதுக்கடா பெரிய படிப்புன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது உயிரை பற்றி கவலைப்படாத ஒருத்தன், தன்மானத்தை பற்றி கவலைப்படாத இன்னொருத்தன், மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொருத்தன் எனக்காக இவ்வளோ செஞ்சுருக்கீங்க. எல்லா சீட்லையும் என் பேர் எழுதி என்னை ஏமாத்திருக்கீங்க. டேய், நம்ம அஞ்சு பேர் வேறு வேறே இல்லைடா. நீ நல்லா இருந்தா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம்னு நினச்சி தப்பா. இதில் பெருசாக தியாகம்லாம் ஒன்றும் இல்லைடா. படிப்பில் உனக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்து, சின்சியாரிட்டியை பார்த்து, நீ தான் அமெரிக்கா போகிறது கரெக்டான ஆளுன்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். போயிட்டு வாடா. வா. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆகாஷ். நீ அமெரிக்கா போற, உனக்கு எதுவும் தோணலையா ஆகாஷ்? நிலு, மனசெல்லாம் ஆனந்தமா வானத்துல பறக்க போற எனக்கு சந்தோஷத்தை தவிர வேற என்ன இருக்கும்? அப்போ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு தோணலையா? எஸ், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னது? படிப்பை விட்டுறாத, ஏன்னா உங்க அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. ஆனா என் மனசெல்லாம் நீதான் இருக்க ஆகாஷ். படிப்புல ஏதாவது சந்தேகம் வந்துச்சுனா நம்ம பசங்க இருக்காங்க, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? வாய் விட்டு அழுன போல தோணுது. ஆ, அப்படி எதுவும் பண்ணிடாத, அப்புறம் ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க. சரி, என்ன நீ ஞாபகம் வச்சுப்பியா? ஏன் அப்படி கேக்குற? உன்னோட படிச்ச காலங்கள் எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். இன்னொரு விஷயம், என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ தான். ஆ, அடிக்கடி ஃபோன் பண்ணவேல்ல? ஒர்க்ல பிஸியா இருப்பேன்னு நினைக்கிறேன். அமெரிக்கன் டைமுக்கும் இந்தியன் டைமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு உனக்கு தான் தெரியுமே. அப்பப்போ சாயை காண்டாக்ட் பண்ண, அவன் உனக்கு எல்லாத்தையும் கைட் பண்ணுவான். ஓ,
ஓஹோ, விட்டா இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருப்பீங்க போல இருக்கு. ஐ அம் சாரி மாலதி. எனிஹவ், யூ வெரி லக்கி. எஸ், அதிர்ஷ்டக்காரந்தா. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மாதிரி வெல் விஷஸ் கிடைச்சது உண்மையாவே என்னோட அதிர்ஷ்டந்தா. ரொம்ப சந்தோஷம். ஆனா ஃபாரின் பொண்ணுங்க அழகுல மயங்கி என் ஃப்ரெண்டு மட்டும் நீ எப்பவுமே மறக்கவே கூடாது. பி கேர்ஃபுல். டேய், அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுடா. வரண்டா. தால், ஒரு காதல் கதை போலாமா? டிக்கெட் நீயே வாங்குறதா இருந்தா போலாம். என்னது இந்த மெண்டலோட வா. மெண்டலா? யாரு? ஹலோ, நான் ஒண்ணுதான் சொன்னேன். வர வர நான் ரொம்ப சீப் ஆயிட்டேன். ஐயோ, எதுக்கு பிரச்சனை? சினிமாக்கு போன அவ்வளவுதானே? ஆ, வந்து. ஆ, ஹலோ. ஹலோ, நான் தான். மாலதி, எனி ப்ராப்ளம்? என் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வந்திருக்க. நீ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ண முடியுமா? உதவி என்ன? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ப்ரோமிஸ். சத்தியமா? ஆமா, இங்க எதுக்கு கூட்டி வந்த மாலதி? சொல்ற வா. திடீர்னு இப்ப எதுக்கு கோயிலுக்கு மாலதி? எனக்கு நீ ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. அது சரி. பிரதே பெஸ்டே. சாமி வணக்கம். வணக்கம்மா. மாலதி நல்லா இருக்கியம்மா? சாமி, எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் ப்ராமிஸ் பண்ணலே. ஏமா, பையனுக்கு இஷ்டம் இல்ல போல இருக்க. இல்ல, அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல, எங்க ரெண்டு பேருக்குமே இஷ்டம் தான். இந்த காசை வச்சுக்கிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி பணம் கொடுத்தா ஒரு நாளைக்கு 100 கல்யாணம் கூட பண்ணலாம். அம்மா இங்க இருங்க, ஒரு நிமிஷத்துல வந்துறேன். இருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்காவது ஒரு வார்த்தை சொல்லணும்ல மாலதி. உனக்கு சொல்லிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 4 ஃப்ரெண்ட்ஸ் ஆத இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு யாருமே இல்ல. சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் சார், ப்ளீஸ், ப்ளீஸ். அம்மா, நான் ரெடி. நாங்களும் ரெடி. சந்தோஷம். ஆமா மாலதி, முதல்ல ரெண்டு பேரும் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. போங்க. தம்பி போட்டு வைங்க. தம்பி தாலியை கட்டுங்க. இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் நமக்கு சொந்தமாயிடும். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைடா. டேடி, அவங்க பணம் இருக்கிறவங்க தான். ஆனால் மிரட்டுனா பயந்துடுவாங்க. மிரட்டுனா பயந்துடுறாள் அவங்க கிடையாதுடா. மாலதி, நீ? அங்கிள், இது என்னோட ஹஸ்பண்ட் சாய். ஹலோ சார். மாலதி, நாங்கெல்லாம் செத்துட்டோம் நினைச்சியா? நீ கூட இருந்தா நான் செத்து போயிடுவேன். அதனால தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட? அங்கிள், எங்க அம்மா அப்பா செத்து போன உடனே காடி என்ன நீங்க இருந்து பாத்துக்கிட்டீங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு தேவை இந்த சொத்து தானே? என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? உண்மைதான் சொல்றேன். இந்த சொத்து பூரா நீங்க எடுத்துக்கோங்க. என்ன மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த சொத்து எல்லாம் யாருக்குமா தேவை? நீ நல்லா இருக்கிறதாமா எனக்கு முக்கியம் இல்லடா. ஆனா சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, அதாம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு மட்டுமா சொல்லல, எங்களுக்கும் தான் சொல்லல. அங்கிள், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. நடந்தது ஏதோ நடந்து போச்சு. நீ ஆசைப்பட்டவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட.
உன் கல்யாணத்தை எவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மத்த விஷயங்களையாவது என்ன கொஞ்சம் செய்ய விட்டா ரொம்ப நல்லா இருக்குமா? மத்த விஷயங்கள்னா ஃபர்ஸ்ட் நைட் எப்போ அங்கிள்? இன்னைக்கே வச்சிடலாமா? மாலதி, 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 ஏன் இன்னும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? போய் புடவை கட்டிட்டு பால் எடுத்துட்டு வா. எதுக்கு? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஐ அம் சாரி, நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது. என்ன? நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாதுன்னு சொன்னேன். ஏய் மாலதி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆர் யூ மேட்? அந்த நேரத்துல எனக்கு கல்யாணம் அவசியம். என் ஃப்ரெண்ட் அர்த்தவி அதை தீர்த்து வச்சேன், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன உனக்கு பிடிக்கலையா? எப்படி பிடிக்கும்னு சொல்லு. போய் பித்தலாட்டம் இதுதான் வேலை. இந்த மாதிரி இருக்க ஆம்பளைய யாருக்குதான் பிடிக்கும்? நீயே சொல்லு, உங்ககிட்ட என்னதான் இருக்க? நில்லு மாலதி, மாலதி, சும்மா கத்தாத. மாலதி, உன் கழுத்துல நான் மூணு முடிச்சு போட்டிருக்கேன். மூணு முடிச்சு போட்டா அவன புருஷனை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா மூணு வேளை சாப்பாடு போட்டாதான் ஒரு ஆம்பளைய இருக்க முடியும். அப்போ என்னதான் சொல்ல வர நீ? உனக்கு 1 இயர் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள ஏன் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நீ ஒரு ஆம்பளைய மாறப்பாரு. அப்பதான் நமக்கு முதல் இரவு. நமக்கு இப்பவே முதல் இரவு நடக்கணும். அந்த உரிமை எனக்கு இருக்கு. தாலி கட்ட புருஷன கை நீட்டி அடிக்கிறியா? இந்த தாலி இருக்கிறதால தானே பேசுறேன். சினிமாவில் வர கல்யாணம் மாதிரி இப்படி ஃபெயில் ஆயிடுச்சு. அக்கா, இப்போ என்ன பண்ணுறது? பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு கவுந்தடிச்சு படு. டேய், வாயை மூடுறா. இந்த மேட்ரு ரொம்ப சீரியஸ். நம்ம எல்லாருமா சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும். மாப்பிள்ள, நீ ஒன்றும் கவலைப்படாடா. ஒரு தடவை ஹிஸ்ட்ரியை புரட்டி பாடுறா. ராமாயணம், மகாபாரதம், பாண்டவ வனவாசம்,
எத்தனையோ சினிமாவில் பார்க்குறோம், ஓப்பனிங் இப்படி தான், முடிவு நல்லா இருக்குல்ல? அதே மாதிரி ஓம் ஃபேமிலி ஸ்டோரியில் கூட சுபம் கார்டு தான் போடணும். நம்ம நட்புக்கு அர்த்தம் இருக்கு நிரூபிக்கணும். ஆமாண்டா, நீ ஒரு சோம்பேறின்னு எதுக்குமே வேலைக்காகாதவன்னு, பொண்டாட்டிக்கு ஒரு வேலை சோறு கூட போட முடியாதவன்னு அந்த மாலதி உன்னை திட்டும் போது இவங்கள திட்டுற மாதிரி ஃபீல் பண்றாங்கடா. நாங்களாம் ரொம்ப ஃபீல் பண்றோம்டா. ஆமாடா, ஆகாஷ் பணம் அனுப்பினதும் உன்னதான் முதல் முதல்ல அமெரிக்காவுக்கு அனுப்ப போறோம். உன் விஷயத்துல லாட்ரி குழுக்கள் எதுவுமே கிடையாடா. நீ அமெரிக்காக்கு போய் ஒரு வேலையில செட்டில் ஆயிடுறா. மாலதி உன்னை தேடிட்டு வரலன்னா என்ன அக்கா கூப்பிடாதரா? நான் அமெரிக்கா போயிட்டா மாலதி என் கூட வருவாளா? நிச்சயமா வருவா. சரி வாங்க சாப்பிடலாம், ரொம்ப பசியா இருப்பீங்க. மாலதி வந்திருக்கா போல இருக்கடா. ஆமாண்டா, மாலதி தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். டேய் சாய், சாய் என்னடா ஆச்சு உனக்கு? என்னன்னு தெரியலடா. டேய் சாஸ்திரி, அவனை எழுப்புடா. சாய் மாப்ள, ஏ மாப்ள, கூப்பிட்டுக்கிட்டே இருக்க ஒன்று கேட்க மாட்டேங்க உனக்கு? என்னடா இந்த நேரத்தில் கூட என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா? நானே ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு பெரிய குழப்பத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். இடையில நீங்கள் வேற படுத்துறீங்களா? டேய் மாலதி உன்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காடா. அவள் ஏன்டா இங்கே வரப்போறா? ஐயோ அங்கே பாரு, குரல் கேட்குதா மாலதி? டேய் சாரி சொல்ற வரைக்கும் வீட்டுக்குள்ள வரவிட மாட்டேன்னு சொல்லு. கதவை துற. வாராயோ தோழி வாராயோ மாலதி வா. என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க சாஸ்திரி? சங்கர் பாஷா லகேஜ் எடுத்துட்டு வாங்க. ஆரத்தி எடுத்தா பேக்கத்து கொச்சிட்டல. ஹலோ, நீங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். என்னடா சார் தான்? டேய் ஜோக் அடிச்சது போதும், உண்மையை சொல்லுங்க, அந்த பொண்ணு யாரு? டேய் எனக்கு எப்படா தெரியும்? அப்புறம் தெரியாம எப்படி வீட்டுக்குள்ள வந்து உங்க பேரெல்லாம் கரெக்டா சொல்றா? பேர் மட்டுமாடா சொன்ன? அவ லகேஜ் எல்லாம் நம்மளெல்லாம் தூக்கிட்டு வர சொன்னா? அந்த பேக்கை தூக்கி என் தோள்பட்டே இறங்கி போச்சு. என்ன, இன்னும் தூங்கலையா? அது அது வந்து தூக்கம் வரல. அதான் எனக்கு நல்லா தூக்கம் வருதுப்பா, நான் தூங்க போறேன். ஒரு நிமிஷம். என்ன அது? என்னோட பெட்டு. உன் பேர் அதுல எழுதியிருக்கா? படுத்து தூங்குவியா? குட் நைட். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வ மாந்திகம். தெரியுமா, இவ எப்பவுமே இப்படித்தாங்க. நாங்க கனவு கண்டா கூட டிஸ்டர்ப் பண்ணுவான். அது சரி, என்ன கனவு கண்டீங்க? நான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி. என்ன, எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்க? நான் கர்ப்பமாக கூடாதா? தூங்கி எழுந்த உடனே காஃபி குடுக்கணும் தெரியாதா? காஃபியா? சரிங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்க போய் காஃபி கொண்டு வரோம். டேய் வாடா. இப்பவே காஃபி எடுத்துட்டு வரணும். பந்தா பண்ணிட்டோம், என்னடா பண்றது? நீ தானே பந்தா பண்ண, வாங்கு. இப்ப காஃபி வாங்குறதுக்கு காசு இல்ல, என்னடா பண்றது? சரி ஏதாவது மேனேஜ் பண்ணுவோம். மாப்ள, என் வாழ்க்கையில நான் இப்படி அவமானப்பட்டதே கிடையாடா. ஓ, வாழ்க்கையே அவமானம் தான்டா. டேய் மன்மதா. சார் இது ஃபுல்லா புரு காஃபி போட்டு எடுத்துருவா. என்ன சார் பிராண்டை மாத்திட்டீங்க? சொன்னதை மட்டும் செய்யடா, இல்லைன்னா அப்புறம் உன்னை என் கூட அமெரிக்கா கூட்டிட்டு போக மாட்டேன். சரிங்க சார். டேய் சாய், நம்ம ரூமுக்கு வந்த பொண்ணு யாரா இருக்கும்டா? டேய் அது ஒரு மென்டல் கேஸா இருந்திருக்கும்டா. மென்டல்லாம் கிடையாதுடா. அவ மென்டலா இருந்தா நம்மள எப்படி கரெக்டா பேர் சொல்லி கூப்பிடுவோம்? கரெக்ட், அது கரெக்ட் தான். என்ன கரெக்டா என்னவோ.
நம்மள வேலை வாங்க மட்டும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. ஏய், நம்ம யாரை பத்தி யோசிச்சு மண்டை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கோமோ, அவ மாலதி அனுப்புன உளவாளிடா. அவ எதுக்குடா அனுப்ப போறா? டே எதுக்கா, நீ ஏற்கனவே ஒரு பிளே பாய், உனக்கு என்ன எத்தனை செட்டப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான். டேய், நாம இந்த நிமிஷத்துல இருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி அவ என்ன இம்சை கொடுத்தாலும் அதை தாங்கிக்க பழகி. கரெக்ட், அவ என்ன கேட்டாலும் சரின்னு சொல்லணுமே தவிர இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஓகே ஓகேடா. மை டியர் மாலதி, அன்னைக்கு சந்தேகம் ஏற்பட்டதுனால சீதாவை ராமர் காட்டுக்கு அனுப்பி வச்சாரு. நீ என் மேல சந்தேகப்பட்டு உன் ஃப்ரெண்டை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கியா? ஏய், மூளை உனக்கு மட்டும் இல்லடி, எனக்கும் இருக்குடி. ஏய் மன்மதா, ம் டே, அவ ரூம்ல இல்லடா. டேய், சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்ட போல இருக்குடா. நோனோ, டெஃபினட்டா அவ இங்கே தான் எங்கேயாவது இருப்பா. ஹலோ, நான் இங்கே தான் இருக்கேன். மேடம் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, போய் காஃபி கொடுத்துட்டு வா. காஃபி கேட்டா பிளாட்ஃபார்ம் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரீங்களா? என்ன சாஸ்திரி, இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு பூஜை பண்ண தெரியுது. ஆனா அதே மாதிரி துண்டை கட்டிக்கிட்டு காஃபி போட மட்டும் தெரியாதா? இடுப்புல கட்டிக்கிறதுக்கு அவங்ககிட்ட துண்டு கூட கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. ஓகே, உன் முகத்துக்காக அவங்க விட்டுடுறேன். நீ இப்ப பிரஷ் கொண்டு வா. சரிங்க மேடம், பேஸ்ட் வச்சே எடுத்துட்டு வரேன். ஏ சாஸ்திரி, குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சாச்சா? அப்பவே வச்சுட்டேன், சுட்டுருச்சான்னு பாத்துட்டு வரேன். ஹாட் வாட்டர் ரெடி. இங்கேயே உட்காந்து குளிக்கவா? ஐயோ வேண்டாங்க. டேய் ஷெட்டி, இந்த தண்ணி எடுத்து போய் பாத்ரூம்ல வை. பிரஷ் தாங்க. சாஸ்திரி, பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போற? பிரேக்ஃபாஸ்டா? குடிப்பு ஹோட்டல்ல ரொம்ப நல்லாவே செய்வாங்க, நல்ல சாம்பார் இட்லி வாங்கிட்டு வரோம். ஹோட்டல் டிஃபனா? நோனோ, கரெக்ட் தான், வீட்டிலே செஞ்சுக்கலாமே. நல்லா இஞ்சி பச்சை மிளகாவை நல்லா கசகசம் நறுக்கி முந்திரி பருப்பு நிறைய போட்டு உப்புமா செய்யலாம். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நாங்க ரெடி பண்ணி வைக்கிறோம். அது என்னது? எப்படி உங்க இல்ல நைட்டி வந்தது? தெரியலக்கா. வேற சொல்ல வந்த, உங்களுக்கு ஏதோ கேட்டிருக்கு. ராத்திரி நம்ம சாஸ்திரியோட பொண்ணு அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்கா. இல்லடா, சாஸ்திரிக்கு பொண்ணா? அவனுக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எப்படிடா அவனுக்கு பொண்ணு வரும்? சாஸ்திரி பொண்ணுன்னா சாஸ்திரியோட பொண்ணு மாதிரி, அவனுடைய அண்ணன் பொண்ணு. ஆமா, அப்படின்னா அவனுக்கு பொண்ணு மாதிரி தான். ஊர்ல இருந்து வந்திருக்கானா, நிச்சயமா அவ பணம் கொண்டு வந்திருப்பா. அப்படின்னா வாடகை கொடுங்கடா. சாரிக்கா, அந்த பொண்ணு பணத்தோட வரல, ஜுரத்தோட வந்திருக்கா. ஜுரத்தோட வந்திருக்காளா? ஐயோ பாவம். ஆமா பாவம், அவளுக்கு ஊர்ல இருக்கும்போது தலைவலி வந்ததுன்னு பேய் ஓட்டுறவங்க கூட்டிட்டு போனாங்க. பேய் ஓட்டுறவ என்னடா பண்ணுவா? உடுக்க அடிச்சு வேப்பிலையால அவ காலை உடைச்சா. அவளுக்கு ஒரு காலே உடஞ்சு போச்சு. ஐயோ பாவம், காலு உடஞ்சி பிராக்சர் ஆகி செப்டிக் ஆகி அவளுக்கு பிளாஸ்டிக் காலு வைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. கஷ்டங்கள் மனுஷனுக்கு தான் வருமே தவிர பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் வராதுன்னு எங்க தாத்தா அன்னைக்கே சொன்னாரு. இப்ப அது உண்மையாயிடுச்சு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆபரேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் கூட பண்ணணுமா? உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக தினமும் முந்திரி பருப்பு போட்ட உப்புமா செஞ்சு கொடுக்கணுமா? இப்ப அந்த பொண்ணு வரதுக்குள்ள நாங்க உப்புமா செய்யலன்னா எங்க நிலைமை அவ்வளவுதான்.
உப்பா செய்து குடுக்கலன்னா அந்த பொண்ணு செத்து போயிடும் சொல்ல வர. அதானே, நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த 100 ரூபாய் வச்சுக்கோ, முந்திரி பருப்பு உப்புமா செய்து கொடு. சாஸ்திரியோட தோலை உரிச்சு அந்த தோல்ல உனக்கு ஹேண்ட்பேக் செஞ்சு உன் கடனை தீத்துறங்க. தேங்க்ஸ். காலையிலே 100 ரூபா லாபம். தட் இஸ் சாய். நீ போய் உப்புமா ரெடி பண்ணு. டேய் பாஷா, உன்னதான் கூப்பிடுற, போய் டவல் கொடுத்துட்டு வா. பொறுமைய கையாளணும். ஒரு முடி மாதிரி புரிஞ்சுக்க. இப்ப நீ அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா உனக்கு 3 வேளை சாப்பாடு நல்லா கிடைக்கும். அவன் செத்துட்டானா எங்களுக்கு யாரு சமைச்சு போடுவா? அவன் சமைச்சு போடுறாங்கிறதுக்காக இந்த கொடுமையான பாட்டை நான் கேட்கணும். முடியல, என்ன விடுகிற அவனை பாருதான் அவ்வளவுதானே. வா, நான் சொல்றேன். ஒருத்த சும்மா நிறுத்து. அப்பா அடப்பாவி, உனக்கு இந்த ஹார்மோனிய போட்டி மேல இவ்வளவு கோபமா? ஏண்டா அழுவுற? இது அழுகு இல்லடா, ஆனந்த புஷ்பம். புஷ்பமா? யார் அந்த புஷ்பா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ஆ, இத வரோ, ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு, இத வரோ. டேய், நீ முதல்ல எந்திரடா, நான் சமைச்சு போறேன். வாடா, அப்புறம் பாடுவ. வா. எடுத்துட்டு தெரியும். இப்ப எங்க சாய் சீதை இல்லாத ஸ்ரீராமச்சந்திரன். நீங்களும் உங்க இத்து போன பிளானும். அடப்பாவிகளா, எனக்கு இருந்த ஒரே ஒரு பொண்டாட்டி இல்லாம ஆகிட்டீங்களா? உங்க பேச்சை கேட்டு நான் எவ்வளவு கடன் வாங்கின, உங்களை சம்மா விட மாட்டேன். என்ன டெய்லி நாம அவனுக்கு சமைச்சு போடணுமா? என்ன பார்த்தா உங்களுக்கு இலட்சம் என்ன தெரியுதா? போடா போடா. சாஸ்திரி, ஏ சாஸ்திரி, பசிக்குது. இத வந்துட்டேன். இது என்ன? அவங்கள காய்கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவங்க வர்ற வரைக்கும் இந்த ஹார்மோனியத்தால உன் பசி தீக்கிறதுக்கு ஒரு ராகம் போடுறேன். பசி பசியே. என்னடா எங்கடா போறீங்க? அவனுக்கு ரெண்டு பேரும் எங்க இருக்கானுங்க? டேய் டேய், உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சும்மா விட மாட்டேடா. வாங்கடா வாங்கடா சொல்றேன்ல. டேய் டேய் சாய், என்னடாச்சு? நீ வாய மூடுறா,
இதுல உனக்கு பங்கு இருக்குல்ல. What is this nonsense? Nonsense இல்ல, non-veg meals இல்ல. முதல்ல இங்க இருந்து வெளிய போ. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். What man? நான் நினைச்சனா? நீ நினைச்சா ஒண்ணுமே நடக்காது. ஏதாவது நடக்குமோனு பயந்து தான் நீ எங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருந்தா நாங்க பாத்துட்டு சும்மா இருந்தோம். இத பார். மிஸ்டர், நான் யாரன் தெரியுமா? யாரா? நீ யாருன்னு உன்னை பார்த்தாலே நல்லா தெரியுது. பெரிய 420 மாதிரி இருக்க. முதல்ல வெளிய போ. Get out. அது இல்ல சாய். இதுக்கு மேல எதுவும் பேசாத. முதல்ல வெளிய போ. Get out. அப்பா தப்பிச்சோம். டேய் என்னடா இது? எதுக்குடா இவ வாந்தி எடுக்கிறா? என்னாச்சு டாக்டர்? எப்படி இருக்காங்க? எதுவும் பிரச்சனை இல்லையே டாக்டர். உங்களை யாருக்கு ஷேக்கன் கொடுக்கறதுன்னு தெரியல. நாங்க ஷேக்கனுக்கும் ஆட்டோகிராஃபுக்கும் வரல டாக்டர். அவளுக்கு என்னாச்சுன்னு முதல்ல சொல்றீங்களா? கங்கிராச்சுலேஷன்ஸ். நோ, அவங்க புருஷன் யாரோ அவங்களுக்கு தான் சொல்லுங்க. அவங்க அம்மா வாங்க போறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு அது சம்பந்தமே இல்ல. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்ப அவங்க புருஷன் யாரு? அது அவங்கள தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப நீங்களா? அப்பாவீங்க. அனாத ஒண்ணும் தெரியாதவங்க. எவனோ தப்புக்கு இவருக்கு நாங்க காவல் காத்துட்டு இருக்கோம். இன்னும் என்ன பாத்துட்டு இருக்க? வா. டேய், முதல்ல அந்த பொண்ணு பேக்கை தூக்கி வெளியில போடுங்க. எதுக்கு? எதுக்கா? உன்ன மாதிரி கட்டுமான பொண்ணு வயசு பசங்க இருக்கிற இடத்துல வேணானுதான். இருந்தா என்னவா? இது ரொம்ப தப்பான கேள்வி. நீங்க இருந்த எங்க வாழ்க்கை தடுமாற ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு இப்ப மாங்கா சாப்பிடணும் போல இருக்கு. பச்சை மிளகாய் ஊறுகாய் போட்டு தரவா? முதல்ல அதை செஞ்சு கொடுங்கடா. டைவர்ஸும் ஆகாம ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்காம நான் இங்க வேதனைப்பட்டு இருக்கேன். நீ இப்ப காலி பண்ணல, அப்புறம் எங்களை காலி பண்ணி நடுத்தருவுல நிக்க வச்சிருவாங்க. சோ நீ இங்க இருந்து போனாதான் நாங்க இங்க நிம்மதியா இருக்க முடியும். அப்பனா முதல்ல நீங்க காலி பண்ணுங்க. நாங்க காலி பண்ணுமா? ஏன்னா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நான் தான். என்ன என்ன உன்னோடதா? இத பார், போனா போதுன்னு விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற. எவங்கிட்ட போயிட்டு எங்க ரூம்ல வந்து உட்காரலாம்னு நினைச்சினா நாங்க ஒண்ணு இழிச்ச வாங்க கிடையாது. டேய், இவ பெட்டியெல்லாம் தூக்கி வெளியே போற. நான் போடுறேன். போடா. இல்லங்க, ஏ லக்ஷ தொடாதீங்க. மீறி தொட்டீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா இங்க தான் இருக்கான். எஸ், இங்க தான் இருக்கான். டேய், இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையாடா? அக்கா, அவ சொன்னதுல ஒண்ணு கூட உண்மை இல்லக்கா. என்ன ஏன் அப்படி சொல்லிட்டு போறா? இதெல்லாம் எங்க தலையெழுத்துக்கா, தலையெழுத்து. அக்கா, நாங்க ஏதோ ஜாலியா பேசிக்கிட்டு திரியுமா தவிர இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். உங்களை எல்லாம் எப்படி நம்புறது? அன்னைக்கும் இப்படிதான், அந்த பொண்ணு சாஸ்திரியோட பொண்ணுன்னு போய் சொன்னீங்க. இப்ப இந்த வேலையை கூட உங்கள ஒருத்தர் செய்திருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? டேய், எதுவும் நடக்காம எந்த பொண்ணு இவ்வளவு தைரியமா பேச மாட்டாடா? இது ஒண்ணு விளையாட்டு கிடையாது. உங்கள யார் இந்த வேலை செய்தாங்களோ நீங்களே கண்டுபிடிங்க. அந்த பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டா அப்புறம் அந்த பழியும் உங்க மேலதான் வந்து விழும். நீங்களும் அந்த பொண்ணு நம்புறீங்களா? இப்ப ஒரு பொண்ணு நடுராத்திரியில பேச்சுலர் ரூமுக்கு தனியா வரானா? பொண்ணு அம்மாவா இருக்கணும், தங்கச்சியா இருக்கணும், இல்ல பொண்டாட்டியா இருக்கணும், புரிஞ்சுதா? அதனால அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பான்னு நீங்களே கண்டுபிடிங்க. ஹா ஹா ஹா.
எல்லாமே காலி, யாரோ நீதான் சொல்லு. அம்மா அம்மா புதுதான் போடாத சும்மா, போதும் அம்மா போதுமா போதுமா. கண்டுபிடிக்கணும். போன் பண்றாடா எஸ்டிடி பூத்துக்கு வந்துட்டு போன் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? சி பயமுறா. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? என்னடா
இல்ல கடிச்சிருவேன் குடு. கடிக்கிறியா? நல்லா கடிடா. ஏற்கனவே என்ன நாய் கடிச்சிருக்கு, ஆனா என்ன கடிச்ச நாய் செத்துருச்சுடா. ஓ அப்படியா? உன்னை கடிச்சது கார்பரேஷன் நாயா இருந்திருக்கணும், ஆனா என்ன கடிச்சது ஹைடெக் நாய். அது கடிச்சவன் கடிச்சா ஓ பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போயிடுவா. இந்த போனை நீயே பண்ணிக்கடா, நல்ல வேலை நான் தப்பிச்ச. ஆள விடுங்கடா சாமி. இப்ப ரீடைல் பண்ணா அவ யாருக்கு போன் பண்ணாங்கறத நாம கண்டுபிடிச்சிடலாம். யா ஹலோ ஹலோ, எவன்டா நீ? நீ யாரா? நான் எஸ்ஐ ரங்கசாமி பேசுறேன். அப்படியா? நீ எஸ்ஐயா இருந்தா நான் டிஎஸ்பிடா. டேய் டேய், அந்த ஆனந்தி வந்து உங்ககிட்ட என்ன பேசنا சொல்ல சொல்றா. டேய், ஏ சர்வீஸ்ல எஸ்பியே என்ன டே சொல்லி கூப்பிட்டத இல்லடா. யாருடா நீ? முதல்ல உன் அட்ரஸ் சொல்லு, உன்னை என்ன செய்யற பாரு. அது வந்துங்க, என் பையன் உங்ககிட்ட பேசணுமா? அந்த சீக்கிரட்ட உங்ககிட்ட தான் சொல்றான். நீயே பேசு. இந்த குடு. நீ யாரா கழுத பையல? டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது? என்னடா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அட்ரஸ் சொல்லுடா, அங்க வந்து உன்னை பத்தியும் என்ன பத்தியும் எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். டேய் பாஷா, எதுவா இருந்தாலும் உன்கிட்ட தான் பேசுவாரன், நீயே பேசுற. ஹலோ, யாரா பொறுக்கி? உங்க கேங்ல என்ன எத்தனை பேர்ரா இருக்கீங்க? மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன ஒருத்தன் தான் இருக்கான். டேய் சாஸ்திரி, உங்ககிட்ட தான் பேசணுமா அவரு? சொல்லுமாப்ள. ஏய் திருட்டு பசங்களா, என்கிட்ட உங்க விளையாட்டை காமிக்கிறீங்களா? லாடம் கட்டி லாக்அப்ல போட்டுருவோம், ஜாக்கிரத. போன வைடா. உங்க மாமா பேசுறாரு. இந்தாங்க. சொல்லுங்க மாமா. பேசிட்டு பில்ல நீங்களே கட்டிடுங்க. ஆடா பாவீங்களா. என்ன அனந்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க எங்க போயிட்டு வரீங்க? செகண்ட் ஷோ. அது சாப்பாடு. எஸ்டிடி பூத்ல இருந்து தானே? ஓஹோ, பாத்துட்டீங்கல. அது வந்து நம்ம சாஸ்திரிக்கு ஊர்ல ஏதோ பொண்ணு பாத்துட்டாங்க. அதான் எஸ்டி. சிச்சி, எஸ்டிடி பண்ண போனும். நான் யார் கிட்ட பேசணும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது எஸ்ஐ. எங்க சித்தப்பா? அப்படினா எஸ்ஐ வச்சு எங்களை பயமுறுத்தலாம் நினைக்கிறியா? இன்னொரு தடவை என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா உள்ள தள்ளிடுவேன். பீ கேர்ஃபுல். ஹலோ ஹலோ மாப்பிள, நான் தான் சாய் பேசுறேன். ஹாய் சாய், எப்படிடா இருக்க? ஊர்ல என்ன விசேஷங்கள்? ஒண்ணும் இல்லடா, நம்ம ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவ ஏதோ பெரிய பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கா போல இருக்கு. ஆனா அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா, டெய்லி எங்களை டார்ச்சர் பண்றா. சே, எங்களுக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சுரா. அப்படியா? டேய் சாய், ஏன்டா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் தலையில ஏத்துக்கிற? சீக்கிரமா அந்த பொண்ணை வீட்டுல இருந்து துரத்திடு. டேய், எனக்கு பில்லு ஏறிக்கிட்டே இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன்டா. நீ எங்க ஜாக்கிரதையாரு, உடம்ப பாத்துக்க என்ன. ஓகே. செம போர், எனக்கு பிடிக்கவே இல்லை. ஹலோ, இந்த கீஸ் உங்கள் தான்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க? ஏன் நாங்க ஃபாலோ பண்றோமா? எதுக்காக உன்ன ஃபாலோ பண்ணணும்? நீ இருடி. ஆமா, நாங்க உன்ன ஃபாலோ தான் பண்றோம். இத பார் மிஸ். ஓ சாரி, நீ மிஸ்ஸா மிஸ்ஸான மிஸ்ஸஸ்ஸானு எங்களுக்கு தெரியாது. நாலு பேச்சுலர்ஸ் இருக்கிற வீட்டுல நீ சேர்ந்து இருக்கிறன்னா நீ அதை விட மோசமானவனா இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கதான் ஃபாலோ பண்றோம். நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம், ஆனா தாலியை கழட்டி புருஷ மூஞ்சில வீசி எறியற அளவுக்கு நான் இன்னும் கீழ்த்தரமா போகல. மை காட், அவ என்னடி வில்லத்தனமா பேசுறா. இங்க பாரு ஆனந்தி. ஓகே மிஸ்ஸஸ் ஆனந்தி, நீ என்ன கேரக்டர்ன்னு உன் வயித்த பார்த்தாலே தெரியுது. புருஷன் இருந்து வாழை வெட்டியா இருக்கிறத விட புருஷன் இல்லாம குழந்தை இருக்கிறது தப்பு இல்ல. ஐயோ மிஸ்ஸஸ் மாலதி, உனக்கு இவ பேர் எப்படி தெரியும்? எனக்கு உன் பேரு கூட தெரியும் நீலு. உங்க பேர் மட்டும் இல்ல, உங்களை பத்தி எல்லாமே தெரியும். எப்படி சொல்றேன்? இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது.
சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராமிஸ் ப்ராமிஸ். எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயோ கிளம்பிட்டா போல இருக்கு. பாழம் கணத்துல விழ. ஆமா, சந்தோஷமா வெளியே கிளம்பும் போது எங்க போற எதுக்கு போறன்னு அபசகனமா கேக்குறீங்க. சும்மா கேக்கணுமேனு கேட்டோம். மதியம் லஞ்சுக்கு வருவீங்களான்னு. வரணுமா வேண்டாமா? இல்ல, உங்களுக்கு பிடிச்ச சமையல் பண்ணலாம் தான். அப்படி என்ன? வெஜிடபிள் பிரியாணி, ஃப்ரூட் சாலட், அப்புறம் குலாப் ஜாமா. சூப்பர் மெனு. சூப்பர் சங்கர், நீ ஃபெனால் போட்டு என் ரூம சுத்தமா கிளீன் பண்ணி வை. ஆபரேஷன் வேலையா? ஓகே. அப்புறம் பாஷா, நீ மார்க்கெட்டு போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து அதை நல்லா கிளீன் பண்ணி சாஸ்திரி கையில கொடு. நன்றி நன்றி. சரி, எனக்கு எதுவும் சொல்லலையா மேடம்? ஓஹோ, ஒன்ன விட்டுட்டேன்ல, என் நைட் எல்லாம் தோச்சு வை. வாஷிங்டன்ல இருக்க வேண்டியவன் இப்ப வாஷிங் பண்ணிட்டு இருக்க. கிழிச்சிடுறேன். சூப்பர். நான் ஊர்ல எப்படி இருந்தேன், இங்க பாருயா நிலைமைய. ஐயா ஐயா, என் தலையெழுத்து மீனெல்லாம் கழுவ வேண்டி இருக்குது. டேய், என்ன பண்ற? என்கிட்ட கொடு கொடு. உப்பு அப்படி போடக்கூடாதா? நான் போடுறேன் பாரு. இப்படி போடணும். நல்லா கலக்கு, நல்லா கலக்குற. அந்த குலாப் ஜாமுன் கொஞ்சம் பாரு. குலாப் ஜாமுன் தானே, இதோ பார்க்குறேன். இந்த காரத்தை போட்டா காரம் தாங்க முடியாம நம்ம ரூமை விட்டு ஓடி போனோம். அவ டே டே, வராடா வரா வரா. என்ன, எல்லாரும் திருட்டு மொழி பிடிக்கிறீங்க? எங்க மொழி அப்படித்தான். பசி வயித்த கிள்ளுது. சமையல் ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு. என்னென்ன சமையல் பண்ணோ அதை கம்ப்யூட்டர் லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஞாபகம் இருக்கணும்ல? போய் நீயே போட்டு சாப்பிடுக்க போ. ஐயோ, என்ன இப்படி கிழிச்சு போயிருக்கு? நம்ம சாஸ்திரி இருக்கான்ல, ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் ஒரு எலியை பிடிச்சி வீட்டுக்குள்ள விடுவான். அந்த எலிதான் பசியில தின்னுடுச்சு போல இருக்கு. டேய் மாமா, என்ன திட்ட போறான்னு நினைச்ச? போயிட்டடா. பாத்துக்கிட்டே இருறா, நம்ம சமையல சாப்பிட்டுட்டு பேக்க தூக்கிட்டு ஓடி போக போறாடா. நீங்க சாப்பிடலையா? நாங்கெல்லாம் இப்பதான் சாப்பிட்டோம். சேர்ந்து சாப்பிடலாம் நினைச்சேன். இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? இங்க எடுத்துட்டு வந்து சாப்பிடு. வா உட்கார. சூப்பர். ஐயோ, எக்ஸலென்ட். ஐயோ அல்லா, உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கா இல்ல பத்தலையா? சரியா இருக்கு. நீங்க அன்பா போட்ட உப்பும் காரமும் பாசமா மாறி என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு போய் சேரும். இது உனக்கு. இது எனக்கு எதுக்கு? இன்னைக்கு உன் பர்த்டே, ஸ்பெஷல் ஃபுட் செய்ய சொன்னது உனக்காக தான். ஐ அம் சாரி. சாஸ்திரி, நீ பொண்ணு பார்க்க போனோல அதுக்கு கண்ணாடி. பாஷா, உனக்கு கால்குலேட்டர். சங்கர், இந்தா உனக்கு ஷூ. ஆனந்தி, உன் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு தெரியுமே தவிர உன் மனசுல இவ்வளவு அன்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. துவைக்கும் போது உன் துணியை வேணும்னே கிடைச்ச எனக்கு இப்படி புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பரவாயில்ல, விடுங்க. என்னங்க என்னங்க? யார் நீங்க? எங்க பொண்ணுக்கு சீமந்தம், கொஞ்சம் அவங்கள கூப்பிடுறீங்களா? ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். கண்டிப்பா வந்துருங்க. என்ன வந்துட்டு? சீமந்தம்,
சீமந்தானா என்ன? அது கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு பிறந்த வீட்டுல செய்யற ஒரு விசேஷம். அப்ப நானும் செஞ்சுக்கலாமா? அது பொண்ணு வீட்டுக்காரங்க தானே செய்யணும். இதுதானே என் பிறந்த வீடு? எஸ் ஆனந்தி, இது நீ பிறந்த வீடுதான். உன் சீமந்தத்தை நாங்க கிராண்டா நடத்துறோம்.
ஹவுஸ் மிஸ்டர் ஆகாஷ். உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. கர்ப்பமா இருக்கிற மனைவி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். இப்ப உனக்கு என்ன வேணும் சொல்லு ஆனந்தி. நான் இந்தியாவுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா போலாம், ஆனா இப்ப வேண்டாம். இப்ப உடனே இந்தியா போகணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் விசா, ஜாப்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகும். அப்புறம் போலாமே. இட்ஸ் ஓகே, நான் மட்டும் போறேன். தனியாவா? அதுவும் இந்த நிலைமை இல்லையா? நான் போகணும்னு ஆசைப்படுறது இந்த கண்டிஷன்ல தான் ஆனந்தி. அம்மா ஆகாஷ் பிறக்க போற நம்ம குழந்த எங்க அம்மா பிறந்த மண்ணில தான் முதல் மூச்சு விடணும். வயிற்றுல இருக்கும் போதே அபிமன்யு பத்மயுகத்தை கத்துக்கிட்ட மாதிரி என் வயிற்றுல இருக்கிற குழந்த நம்ம பண்பாடு, சம்பிரதாயம், அன்பு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். இந்தியன் கல்ச்சர்னா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் ஆனந்தி? இங்க இல்லாதது அங்க இருக்குங்கிறதால. ஓகே, நீ போறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்றேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நோ நோ, நான் உன் வைஃபாக போக மாட்டேன். அப்புறம் பார்த்துக்கிட்டே இரு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு விளையாட்டு கட்ட போகிறேன். அதெல்லாம் உனால முடியாது, நீ தோத்து போயிடுவ. பட் என்னடா பிரசாதம் எங்க நீ சாப்பிடல, நல்லா கொட்டிக்கிட்ட. இன்னைக்கு ஆகாஷோட பிறந்த நாள். அவன் இல்லாத குறையை தீர்த்துக்கிறதுக்காக சாமிக்கு வச்சு படைச்சிட்டு ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடலாம்னு நினைச்சோம். கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லையா உனக்கு? பேசு ஆனந்தி. ஆனந்தி என்னாச்சு? ஆனந்தி டேய், ஆனந்தி என்னாச்சு? ஆனந்தி டேய், ஆனந்தி என்னாச்சு? ஆனந்தி சொல்லு. ஆனந்தி போட்டு ஆட்டோ கூட்டி வாடா. சரிடா சீக்கிரம் போங்க. ஆனந்தி எப்படி இருக்கா டாக்டர்? அந்த பொண்ணோட பொசிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. வயித்துல குழந்தை திரும்பி இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அந்த பொண்ணோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு.
ஆபரேஷன், டெலிவரி, டெலிவரிக்கு அப்புறம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2 லட்சம் ரூபாய் ஆகும். 2 லட்சமா? அது கூட உடனடியா நீங்க ஏற்பாடு பண்ணியாகணும். முதல்ல அதை ரெடி பண்ணுங்க. 2 லட்சம்னா? ஏதோ அல்லா தேவால ஆகாஷ் அமெரிக்காக்கு அனுப்பிட்டோம். மறுபடியும் 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி சும்மா வாடா. டேய், நம்ம அக்கா தங்கச்சி இருந்தா இப்படி விட்டுருவோமாடா? சொல்லுங்கடா. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நாம முயற்சி பண்ணுவோம். அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரா? சார், ஃபர்ஸ்ட் இங்க ஒரு சைன் போடு. தேங்க்ஸ். $5,000 நம்ம ஆகாஷ் அமெரிக்காவில இருந்து அனுப்பிச்சிருக்கா. நீ ஜாலியா அமெரிக்காக்கு ஃப்ளைட் ஏறி போயிடலாம்டா. அப்புறம் மாலதி உன் பின்னாடி வந்துருவாடா. உன் ஹனிமூனை ஹாலிவுட்ல கொண்டாட மச்சான். ஏன் ஹனிமூனை விட ஆபத்துல இருக்கிற ஆனந்தை தான் முதல்ல நம்ம காப்பாத்தணும். மாலதிக்கு எது முக்கியம் தெரியும்ல? என்ன புரிஞ்சிக்காத அந்த மாலதி எனக்கு தேவலடா. எதுக்கும் இன்னொரு தடவை நீ நல்லா யோசிக்கடா. இனிமே யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான்டா, ஆனந்தைய நம்ம எப்படியோ காப்பாத்தணும். காப்பாத்தி ஆகணும். மாலதி, நீ எதுக்காக வெயிட் பண்ணுறன்னு எனக்கு தெரியும். மாலதி, நீ கொடுத்த கெடு இன்னையோட முடியல. உனக்கு ஏற்ற புருஷனா நான் முன்னேற வாய்ப்பு இன்னையோட என் கையை விட்டு போயிடுச்சு. சாய், உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. மாலதி, எந்த பொண்டாட்டி இருந்தாலும் தன்னோட புருஷன் நல்ல பொசிஷனில் இருக்கணும்னு ஆசைப்படுவா. நீயும் அதுக்கு தான் ஆசைப்பட்ட, நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணேன். இப்போ இந்த பணத்தோட அமெரிக்கா போய் நீ நினைச்ச புருஷனாக மாறதை விட ஆபத்தில் இருக்கிற தாயும் குழந்தையும் காப்பாற்றுறது தான் எனக்கு முக்கியமானது. மாலதி, ஆத்த வார்த்தை பேசியோ உன் கை காலில் விழுந்தோ என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லி நான் கேட்கப்படுறேன். இனிமே இந்த தாலி எனக்கு சொந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாம். இந்த ஒரு வருஷமா நான் எவ்வளவு துடி துடிச்சிருப்பேன், வேதனை பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியாது சாய். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா? என்ன மாலதி, பிரச்சனைக்கு போறியா? அந்த பாலுல விஷம் கலந்துருக்கேன். உனக்கு அவன் உயிரோடு இருக்கிறது முக்கியமா, அவன் கட்டின தாலி முக்கியமா? அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துகிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ, வாங்க. இந்தாங்க சார், நீங்க கேட்ட 2 லட்சம். சீக்கிரம் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். ஓகே, ஆனா ஒரு விஷயம், அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணாலும் தாய் குழந்தை யாராவது ஒருத்தனை காப்பாற்ற முடியும். மை காட், என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். முயற்சி பண்ணலாமே தவிர கேரண்டி கொடுக்க முடியாதுப்பா. டாக்டர், ஒரு குழந்தை போனால் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் எங்கள் ஆனந்திக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இன்னொரு ஆனந்தி கிடைக்க மாட்டா. எப்போது டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் அவளை காப்பாற்றுங்க. டாக்டர், பேஷண்ட் இவங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ளீஸ். தேங்க்யூ டாக்டர். ஆனந்தி, இப்போ எப்படி இருக்கு? உனக்கு ஒன்றும் இல்லை, மறுபடியும் எங்களை அழ வச்சுக்கிட்டு நீ ஜாலியாக தான் இருக்க போற. சாய், இனிமேனா செத்து போனா கூட பரவாயில்ல. இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாத ஆனந்தி. இதுதான் இந்த பாசம்தான் என்ன அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இழுத்துட்டு வந்தது. உங்களெல்லாம் நான் டார்ச்சர் பண்ணதை கூட மன்னிச்சிட்டீங்க. பிறந்த வீட்டில் நடக்க வேண்டிய என் சீமந்தத்தை உங்க வீட்டுல நடத்தினீங்க. இதெல்லாம் விட எனக்கு வேற என்ன வேணும்? ஆனந்தி, உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற? இப்போது நீ யாரும் சொல்லு. உன்னை பார்க்க விரும்புறவங்க இல்ல நீ பார்க்க விரும்புறவங்க அப்படி யாராவது ஒருத்தங்க இருப்பாங்கல்ல? இருக்காரு சார், இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை.
ஹூ ரூம்ல அஞ்சாதா இருந்தாள். ஆகாஷ், ஆகாஷா நீ சொல்றது உண்மையா? ஆமா, ஆகாஷ் எங்க வீட்டுலதான் பெயின் கஸ்டா தங்கி இருந்தாரு. எங்க கல்யாண விஷயம் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னப்போ நான் தான் அவரை தடுத்தேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அழ வைக்கிறேன்னு அவர் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். பிறக்க போற எங்க குழந்தை, இந்த பூமி, இந்த காத்து, இந்த தண்ணில முதல் மூச்சு விடணும்னு, இந்த தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தோட பொறுக்கணும்னு நான் இங்க வந்துட்டேன். உங்க நட்பா அவமதிச்சதுக்காக கடவுள் எனக்கு சரியான தண்டனைய கொடுத்தார் சாய். ஆனந்தி, இப்ப என்ன நடந்துருச்சு? சாய், நான் இல்லனா என் குழந்தை யாராவது ஒருத்தர் தானே உயிரோட இருப்போம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கும் உன் குழந்தைக்கும் ஒண்ணும் ஆகாது. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, வேண்டாத வேண்டாதம்மா. மருத்துவ சரித்திரத்திலேயே இது ஒரு அதிசயம். நீங்க செஞ்ச பூஜை பிரார்த்தனை எல்லாத்துக்கும் பலன் கிடைச்சிடுச்சு. தாய் குழந்தை ரெண்டு பேருமே நல்லா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். அமெரிக்கா போய் ஒழுங்கா வேலை செய்யலானா கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்க பொண்டாட்டியை பிறந்து விட்டு அனுப்பி வைக்கிறியா? கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த சான்ஸ் வரப்போதே. முதல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு நடக்கணும். அதுக்கு தாண்டா உனக்கு அமெரிக்கால ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆனந்தி, குழந்தைய உள்ள எடுத்துட்டு போமா. ஏண்டா உனக்கு அமெரிக்கால ஃபர்ஸ்ட் நைட் ஆமே? யா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்க இருந்தா மாலதிக்கு மனசு மாற வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கால இருந்தா முடியாது. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்ன அமெரிக்காக்கு அனுப்புனீங்க, அதனாலதான் உங்களையும் இங்க அனுப்புறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். ஆகாஷ், அமெரிக்கா சொர்க்கத்தை விட ரொம்ப அழகா இருக்குமாமே, உண்மையா? ஆமாண்டா, எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நமக்குன்னு அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். நின்று திரும்பி பார்த்தா நமக்கு பேங்க் பேலன்ஸ் தவிர மன நிம்மதியே இருக்காது. என்ன கேட்டா நம்ம தமிழ்நாடு தான் சொர்க்கம். அமெரிக்காவில் பிறந்த ஆனந்தி தனக்கு பிறக்க போற குழந்தை தமிழ்நாட்டில் தான் பிறக்கணும்னு, இங்க இருக்கிற சம்பிரதாயத்துல பண்பாட்டில் தான் குழந்தை வளரணும்னு ஆனந்தி இங்க வந்தது. எங்க கண்ணை தொடக்கறாங்க. நமக்கு டேலண்ட் இருக்கு, கஷ்டப்படுற சக்தி இருக்கு, முன்னேறணுங்கிற லட்சியம் இருக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம நம்ம ஊர்லேயே முதலீட போடலாம்டா. இப்போ அமெரிக்கா போகணுங்கிற மோகம் எங்க யாருக்கும் சுத்தமா இல்லடா. டேய், ரொம்ப நல்ல முடிவுடா. வெரி குட் சாய், இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், சரியான முடிவு தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஹலோ ஆகாஷ். ஹாய் நிலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பை த பை ஆனந்தி, என்னோட வைஃப் ஆனந்தி. எனக்கு தெரியும். ஆனந்தி, நிலுன்னு உங்க முன்னாள் காதலின்னு எனக்கு. ஓ நிலு, நான் அமெரிக்கால கல்யாணம் பண்ணிக்கலன்னா கண்டிப்பா உன்னதான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஆனந்தியோட கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் சொர்க்கத்தை நினைச்சிக்கப்படுது. நம்ம கையில என்ன இருக்கு? கம்ப்யூட்டர் படிக்கணும்னு தான் சிக்கே வந்தேன். உங்க காதலையும் விழுந்தேன். எனிவே, நடக்கிறது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. உங்க எல்லாருக்கும் இந்த சந்தோஷமான நேரத்துல ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்னடா என்னடா என்ன சமையல் பண்ண சொல்ல போறியா? நாங்க அங்க ஒர்க் பண்றோம், நீ வந்து சமையல் பண்ணி கொடு.